நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பெருமைக்காக 40 வருடமாக நான் காத்திருந்தேன் என்பது சொன்னால் மிகையாகாது. மூச்சு வாங்குது, படி வந்ததால சந்தோஷத்துல பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸே இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த லேடிய புடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நயன்தாராவும் நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே பிரதர். இந்த ஹோல் வந்து அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவாங்க. The Chevalier Sivaji Ganesan Award. He came and worked in my film Hey Ram. அதுக்கு சம்பளம் வாங்கல. இது அவருக்கு புரிய வேண்டியதில்லை, இது நமக்குள்ள. I'm waiting. ஓர் பெயர், ஓர் புகை, ஒரு விருது. வெல்கம் டு க்ளோஸ் அப் 7th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அனைவருக்கும் விஜய் டிவியின் அன்பு வணக்கம். தமிழ் சினிமாவை நேசிக்கிற, தீவிரமாக காதலிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல படம் பார்க்கிற போது அவருக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய விஷயம், இந்த படத்துக்கு விஜய் அவார்ட்ஸில் ஒரு விருது கிடைக்குமா என்பதுதான். உலகம் முழுக்க சினிமாவுக்கென்று ரசிகர்கள் இருந்தாலும், சினிமாவை வாழ்வின் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய மனநிலை தமிழ் இனத்திற்கும் இந்திய இனத்திற்கும் எப்பொழுதுமே உண்டு. அதேபோல் உலகம் முழுக்க சினிமாவுக்கென்று ஒரு இடம் இருந்தாலும், வாழ்க்கையை சினிமாவிலும் சினிமாவை வாழ்க்கையிலும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் வாய்த்திருக்கிறது. அதனால்தான் திரைப்படங்களையும் திரை உலக பிரமுகர்களையும் நாம் எப்பொழுதும் மனதில் இருத்தி கொண்டாடுகிறோம். நம்ம எப்போது மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அந்த திரை உலகத்திற்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அவர்களுடைய உழைப்புக்கு கௌரவம் சூட்டும் இந்த விஜய் அவார்ட்ஸ் உங்களுடைய பேராதரவுடன் 7வது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக முன்னேறி இந்த இடத்தை விஜய் அவார்ட் தொட்டிருப்பதன் பின்னணியில் முழுக்க முழுக்க இருப்பது நீங்கள் மட்டும்தான். காரணம், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லுவது போல, தேசிய விருது என்பது ஜனாதிபதி விருது, விஜய் டிவி விருது என்பது ஜனங்களின் விருது. உங்களின் முடிவுகளை, உங்களின் விருப்பங்களை, உங்களின் தேர்வுகளை உங்கள் முன்னால் விஜய் அவார்ட்ஸ் வழியாக இன்றைக்கு விஜய் டிவி முன்வைக்கிறது. இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விஜய் டிவியின் நேயர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஐரோப்பாவில் தொடங்கி, மிடில் ஈஸ்டில் தொடங்கி, ஆசியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய விஜய் அவார்ட்ஸ் நேயர்களுக்கும் விஜய் டிவியினுடைய ரசிகர்களுக்கும் ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் அவார்ட்ஸ் என்கிற பொழுது தயக்கம் காட்டாமல் எப்பொழுதும் வந்து பங்கேற்றுக் கொள்ளக்கூடிய திரை உலக பிரமுகர்களையும் திரை உலக வல்லுநர்களையும் அன்போடு வரவேற்று, இதோ தொடங்குகிறது உங்கள் விழா, வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தருணம். விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது 7th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ். பத்மஸ்ரீ டாக்டர் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள், இந்த தமிழ் சினிமா எப்படிப்பட்ட விஷயங்களை கடந்து வந்திருக்கிறது என்பதை உங்கள் கண்முன்னே காட்டுவதற்காக வருகிறது ஒரு காட்சி பதிவு, பார்க்கலாம்.
டேவிட் பெல்லா எனக்கு பயமா இருக்கு அந்த லீ எங்க இந்த வருஷம் ஒரு கும்கியானை கூட வச்சுக்கறோம் என்ன லுக் பாவ நாடிக்கு பிரியா ஏய் யார லந்து குடுறா டேக் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சோ நாச்சி நாச்சி லாஸ்ட் கிளாஸ் ஒரு செகண்ட் வித்தியாசம் இல்லாம ஒரே நேரத்துல அடிக்கணும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருங்க நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அபிமான இளைய தளபதி விஜய் அடிக்கிற வெயில இந்த கோட்டை வேற போட்டுக்கிட்டு ஒத்தாலா நின்று இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பா அதனால் ஒரு கோ ஹோஸ்ட்டை இங்கே கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப கலகலப்பானவர் எல்லா நாளும் சாக்லேட் பாயாகவே இப்படி இருக்கார் அப்படின்னு தெரில எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் சொல்லப்போனால் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இவரை பிடிக்கும் என்றென்றும் புன்னகை அப்படின்னு ஒரு கூலர்ஸை எடுத்து மாட்டிக்கிட்டு அவர் பைக் ஓட்டுற காட்சி எல்லா நாளும் கண்ணிலே நிற்குது லெட் மீ வெல்கம் மேடி நினைக்கிறீங்களா பெட்ரோல் விலை ஒன் வே உண்மை இல்லை நோ என்ட்ரி தடுக்கி விழுந்தா ஸ்பீடு பிரேக்கர் ஆக்சுவலி அப்படி இல்லை தடுக்கி விழுந்தால் தான் லேஸாக ஒரு ரோடு இல்லைனா மொத்தமாகவே ரோடு ஸ்பீடு பிரேக்கர் தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு பைக்கில் வரணும்னா இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் அது மட்டும் இல்லை அலைப்பாதி மாதிரி ஸ்டைலில் என்ட்ரி கொடுத்து நானே போர் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம் மேடி உங்களை உள்ளே வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கள் நிறைய கேர்ள்ஸ் வந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோ பேருக்கு மேடியை பிடிக்கும் ஸோ மேடி எப்போதுமே மேடியுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும்
அந்த எண்டெண்டு புன்னகையில் தொடங்கி எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அவர் வந்திருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் மியூசிக் கேட்டகரி. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் லிரிசிஸ்ட் அவார்ட் 2012 ஆண்டினுடைய சிறந்த பாடலாசிரியர் யார்? த நாமினிஸ் ஆர் பெஸ்ட் லிரிசிஸ்ட். த நாமினிஸ் ஆர் தனுஷ் போனி போ ஃப்ரம் 3. செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. நாம் முத்துக்குமார் ஃபார் ஒரு பாதி கதவு. சேர்த்து வைக்க காத்திருந்தோ தாமரை கண்கள் நீயே ஃப்ரம் முப்புறதும் உன் கற்பனைகள். யுகபாரதி சொல்லிட்டாலே ஃப்ரம் கும்கி. இந்த அவார்ட் யாருக்கு போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த விருதை கொடுக்கறதுக்கும் சைக்கிளில் பயங்கர ஸ்பீடோடு வந்த மாதவன் அவர்களையே அழைக்கிறேன். பிகாஸ் நிறைய படங்களில் அருமையான பாடல்களுக்கு வாயை சச்சவர் இவர். அதனால் இவர் கையால் அந்த விருது கொடுக்க நினைக்கிறேன். ப்ளீஸ் மேடி. Award goes to என்னோட மிக ஃபேவரட் ஆன ஒரு லிரிக் ரைட்டர், தாமரை ஃபார் கங்கல் நீயே. பர்சனலாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் முழுக்கமாக என்னை வந்து வசிக்கிறான்னு அழைக்க வச்சதுக்காக மிக மிக நன்றி. இவங்க தான் அந்த பாட்டை செஞ்சாங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு பாடல்கள் எழுதியிருக்கீங்க தாமரை, ஆனால் இவருக்கு மட்டும் வசிகரான ஒரு பட்டம் கொடுத்தீங்க. நீங்களே சொல்லுங்கள், அவர் வசிகரமாக இருக்கிறாரா இல்லையான்னு. அண்ட் ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட, பொதுவாக ஆண் கவிஞர்களே ஆணை பற்றி எழுதுவதும் பெண்ணை பற்றி எழுதுவதுமாக இருந்த காலகட்டத்தில் உள்ள வந்தவங்க நீங்கள், ஒரு பெண்ணினுடைய பார்வையிலிருந்து ஆணுடைய அழகு, அவனுடைய வீரம் அல்லது அவனுடைய செயல்பாடுகளை எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு வடிவம், அது உங்களுக்கு சிரமமாக இருக்கா எளிதாக இருக்கா? ஏன்னா நிறைய வார்த்தைகள் நீங்கள் வந்த பிறகு வந்துச்சு, வசீகரா, அழகிய அசுரா. ஸோ அது வரைக்கும் ஆண்களே ஆண்களை சொல்லிக்கிறப்ப புஜபல பராக்கிரமங்கிறத தாண்டி யோசிக்க முடியாது நிறைய நேரங்களில். கலாபக்காதலா ஆணை பற்றி ஒரு பெண் எழுதுதல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்களை பற்றி எழுதும்போது அவங்க என்னவாக பெண்கள் இருக்க வேண்டும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பெண்கள் தாங்கள் என்னவாக இருக்கிறோம்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. அதுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு எனக்கு, அதை நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். உங்ககிட்ட 1000 முறை கேட்ட கேள்வி தான், இருந்தாலும் இன்னொருத்தரே கேட்க நினைக்கிறேன். அதிகமாக ஆண்கள் தான் பாடல்கள் எழுதுகிறாங்க. கன்சிஸ்டண்டாக ஒரு பெண் கவிஞர் பாடலாசிரியராக வெற்றிகரமாக இருப்பது அப்படின்னு உங்களை குறிப்பிட்டு சொல்லலாம், அது ரொம்ப சிரமமாக இருக்கா? ஏன்னா நீங்கள் தமிழ் வார்த்தைகள் மட்டுமே வேற பயன்படுத்துவேன்னு ஒரு ஆபாசம் கிடையாது, ரெட்டையர்த்தம் கிடையாது, அதுவும் சேர்த்துக்கிறேன், ஒரு கடமையாகவே வைத்திருக்கேன். அப்போது இவ்வளவு விஷயங்களோடு சேர்த்து ஒரு பாடல் எழுதுறதுங்கிறது இன்னைக்கு சிரமம். அப்போ இது ரொம்ப கஷ்டமான ஒரு பணியாகத்தான் இருக்கா, எளிதாக இருக்கா? இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆங்கிலம் கலக்காமல், ஆபாசம் இல்லாமல், ரெட்டையர்த்தம் இல்லாமல், அழகான தமிழில் நாம் நினைப்பதை புதுமையான விதத்தில் கொடுத்தால் அந்த பாடல் வெற்றி அடையுதுல்ல? அதானே அதனுடைய ஃபார்முலா, சூத்திரம் அதானே? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி இரட்டை அர்த்த வார்த்தைகள்லாம் இல்லாமல்
முழுக்க முழுக்க தமிழிலேயே ரொம்ப மாடர்னாகவும் புதுவிதமான சிந்தனைகளோடும் கொடுக்கிற தாமரை அவர்களுக்கு மென்மேலும் பல விருதுகள் பெற விஜய் டிவி வாழ்த்துகிறது. நன்றி. நன்றி. நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இது இந்திய திரைப்பட துறையினுடைய 100வது ஆண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. 100வது ஆண்டில் பார்க்கும் பொழுது இப்போ நான் பெற்ற விருதுக்கும் அதுக்குமான என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்குறேன். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்ன பேசாத படம், அப்புறம் பேசும் படம், அப்புறம் பாடுற படம், அப்புறம் விதவிதமாக பாடுற, இப்படி பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இதுவரை இந்திய சினிமாவிலேயே தாலாட்டு பாடல்களே ஆண்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் நாங்கள் தாங்க தாலாட்டு பாடுறோம். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலேன்னு என்னையை வளர்த்தது ஒரு ஆண்டான். என்னை தாலாட்டு பாடி வளர்த்தாரு. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மீறி ஒரு வார்த்தையே இல்லை. இப்போ என்னுடைய தாலாட்டை நான் எப்போ பாட போகிறேன்னு பார்த்துருக்கேன். இந்திய திரைப்படத்துறையின் 100வது ஆண்டில் தாங்க எனக்கு ஒரு தாலாட்டு பாடல் எழுத வாய்ப்பு கிடைச்சிது. அந்த தாலாட்டு பாடலுக்காக இங்கே இன்றைக்கு எனக்கு இந்த விருது வாங்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கூடுதலாக இவ்வளோ பேர் கூடியிருக்கிற அரங்கம், 100,000 பேர் இதை பார்க்க போறீங்கிறதுனால இதே 100வது ஆண்டில் நான் ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும் சமூக நிலைமை. ஒரு 5 வயது குழந்தை 80 வயது மூதாட்டியை கூட விட்டு வைக்காத பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் ஒரு திரைப்படங்கிற மாதிரியான இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் ஆபாசத்தையோ ஒரு வல்லுறவையோ எதையுமே நாம் வந்து செய்யக்கூடாது. காட்சிகளிலாகட்டும், வசனங்களிலாகட்டும், பாடல்களிலாகட்டும் நமக்கான பொறுப்புணர்வை நாம் மேற்கொள்வோம். எந்த ஆபாசமும் எந்த அருவறுப்பும் இல்லாத படைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுமாறு இங்குள்ள திரைப்பட கலைஞர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. விருது வாங்கிய கையோடு ஒரு முக்கியமான தகவலையும் பதிவு செய்திருக்கிறார், வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார் தாமரை. நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். அண்ட் மேடி, வந்தவனுமே அவார்டு கொடுக்க அனுப்பிட்டேன்னு கோச்சிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவார்ட்ஸில் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, ஹவு டு யூ ஃபீல் மேடி? இல்லை, இந்த விஜய் அவார்ட்ஸில் கலக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அது மட்டும் இல்லை, அது எனக்கும் இந்த விஜய் அவார்ட்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது, ஒரு பயங்கரமான தொடர்பு இருக்குது. அது எப்படி தெரியுமா? நம்மளை பார்த்தப்புறம் கூட பார்க்காத போகிற சில ஃபிகர்கள் இருப்பாங்க தெரியுமா? ஏன்னா அந்த அழகான தமிழ் பெண்களை வந்து நம்ம ஃபிகர் ஃபிகர்னு கூப்பிடுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தோணுதுங்க. இட்ஸ் நாட் ரைட். ஐ திங்க் நம்ம வந்து அழகான தமிழ் பெண்களை வந்து ஃபிகர்னு கூப்பிட்டு கொச்சப்படுத்துகிறோம். அந்த ஜெயிலில் இருக்கிற கைதியோட நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் என் படத்துலேயோ இல்லை இந்த ஷோலேயோ பெண்களை வந்து ஃபிகராக கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது. நல்ல நல்ல முடிவு தானுங்க, கரெக்டுங்களா? ரொம்ப நன்றி. பாருங்களேன் கோபி, ஃபிகர்களே கைத்தட்டுறாங்க. தேங்க்யூ. ஆனால் ஒரு நல்ல விஷயம், தாமரை அவர்கள் சொன்னது போல் பெண்களை பெண்கள் என்றே சொல்லுகிறேன் அப்படின்னு மாதவனும் சொல்லிக்காது. மியூசிக்கல் அவார்ட் கேட்டகரியில் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பெஸ்ட் ஃபீமேல் சிங்கா யார் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. 2012 பின்னணி பாடகி யார்? த நாமினீஸ் ஆர் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல். த நாமினீஸ் ஆர் Ramya NSK, Satru Munbu, from Nidane and Ponvasandam. Kalam nindru kadal nenjai keeri poga. Kannalaga, palalaga. Shruti Hassan, Kannalaga, from 3. Engeyo thedi sellum viralalaga. Engal niye, kadrum niye. Sitara, kangal niye. From Muppuradum un Karpanegal. Vannam niye, vanum niye. Mudal murai paartha nyabaham, uyirinil thandu pogirai. Sunidhi Chauhan, Mudal murai, from Nidane and Ponvasandam. Malai varum maalai nerathil, manadinil vandu pogirai. Idayam, inda idayam, innum yed. Shweta Pandit. Idayam from Billattu. Idayam ninda idayam innum ethanai thumbangal thaangidum. The winner is 2012 aanadudaiya pinnani paadagi sirandha pinnani paadagi yaar endru arivippadharkaga thiru Ramki avargalaiyum Nirosha avargalaiyum meedaikku azhaikkirom. Thank you.
ஜூனியர் என்எஸ்கே ஃபார் நீதானே என் பொன் வாசந்தம் பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக கலைவாணரின் பேத்தி. ஹவ் டு யூ ஃபீல் ரம்யா? எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அவார்ட்ஸ்ன்றது சச் அ பிரஸ்டீஜியஸ் அவார்ட் ஃபார் எனிபடி டு ரிசீவ் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் திஸ். அண்ட் இளையராஜா சார்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், கௌதம்க்கு கூட. பட் எவ்ரி சிங்கர்ஸ் ட்ரீம் வந்துட்டு இளையராஜா சார்க்கு அட்லீஸ்ட் ஒரு பாட்டு பாடணுன்றது. அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு சிங் அ லாட் ஆஃப் சாங்ஸ் அண்ட் அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்த விஜய் டிவிக்கு. I want to thank them, and also to the jury members, thanks a lot. I also want to dedicate this award to enoda rendu thaathangalukku dedicate pannanum nenikira my enoda amma oda appa vandittu nadipisai polvar K R Ramasamy and appa oda appa vandittu Kalaivanar NS Krishnan. So I think it's their blessing that I'm standing here. Thank Ramya pesna patta Ramya neenga la paadanum rendu line adu paadna tha makkal thirthi avanga. சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக காலம் இன்று காதல் நெஞ்சை கீறி போக நெஞ்சம் துடிப்பதும் முன்னால் அடிப்பதேன் சொல் ஓ உன்னை பிரித்திட என்னை எரித்து நீ செல் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல் தி நாமினீஸ் ஆர் தனுஷ் வை திஸ் கோலாபரி ஃப்ரம் 3 நைட் கலர் பிளாக் கடு கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா கானபாலா நடு கடலில் கப்பல் ஃப்ரம் அட்டகத்தி உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா ஐயையோ ஆனந்தமே ஹரிச்சரண் ஐயையோ ஆனந்தமே ஃப்ரம் கும்கி மோஹித் சௌஹான் போ நீ போ ஃப்ரம் 3 விஜய் பிரகாஷ் அஸ்க் லஸ்கா ஃப்ரம் நண்பன் மோஹித் சௌஹான் போ நீ போ that I had been given the best male playback singer of the year Vijay Award for the song Pony Po. I felt honored, you know, and I think it's a great moment in my career to be able to get an award for a different language, and especially for the Tamil language. And it's difficult, but I had a great time working with Anirudh. Thank you so much. Thank you so much, Dhanush. I want to thank the jury for the Vijay Awards. To get a Vijay Award for singing a Tamil song is a great honor for me, and thank you so much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். We'll be right back.
அடுத்தது நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குற ஒரு கேட்டகரி, பிகாஸ் சினிமாவில் நம்ம எப்பொழுதுமே மிக முக்கிய இடம் கொடுப்பது மியூசிக், இசை. மியூசிக் டைரக்டர்களுக்குன்னு தனியான ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் உண்டு. அந்த வகையில் 2012 ஆண்டினுடைய சிறந்த இசை அமைப்பாளர் யா? The nominees are Best Music Director. The nominees are Partha Virigal, Nee Partha Nodigal, Anirudh Ravichandar. 3 Kalum Varuma, Eat Kada Varuma, Solitini. Iman, Kumki, Sohutalala, Ask Laska, Emma, Emma, I asked, asked the liver, I have a bowling, Harris Jairaj, Nanban, Love is the prima, Pyara, Pyara, Varukadal, Vondan, Mele, Saindu, Saindu, Nee, Paarkum, Bodu, Adada, Ilaiyaraaja, Neethane and Ponvasandam. Sernu, sernu, niral pogum bodu adada. Ambalikum bombalikum avasaram adha kadalnu solranga anaivarum. Yuvan Shankar Raja, Karugu. Adhu eppozhume bodhayana nilavaram. The winner is Best Music Director. 2012 ஆண்டுடைய சிறந்த இசையமைப்பாளர் யார் என்பதை அறிவிப்பதற்காக இயக்குனர் தரணி அவர்களையும் திரு அல்லு சிரீஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Close up 7th annual Vijay Awards powered by Mallis Construction. Best Music Director 2012. Diman Kumuki. ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு பக்கம் ஃபாஸ்ட் நம்பர் பண்ணாலும் ரொம்ப சூதியான நம்பர்ஸ் நிறைய பண்றீங்க. இப்ப கும்கிலே கூட அப்படிதான். எவ்வளவு எப்படி அவ்வளவு கான்ஃபிடன்ட்? ஒரு பக்கம் ஸ்வயின் அடி பின்னி எடுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு மெலோ ஃபீல்ல கொண்டு போறீங்க. எவ்வளவு இது இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனும் பண்றது உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? எல்லாம் போல இறைவனுக்கு நன்றி. ஆல் கிரேஸ் க்ளோரி வெஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் கோஸ் டு மை லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த மெலடிஸ்க்கும் ஃபாஸ்ட் குத்து நம்பருக்கும் எல்லாத்துக்குமே முதல்ல ஸ்பேஸ் விடுறது வந்து அந்த படத்தோட டைரக்டர் தான். ஸோ என்னால் முக்கியமாக என்னோடய படத்தோட டைரக்டர் மிஸ்டர் பிரபு சோலமன் சாருக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப தைரியமாக ஒரு படத்துக்கு கம்போசிங்னு உட்காரும் போது எல்லாம் மெலடிஸாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் தான் கொடுக்கறது. டைரக்டருக்கு நல்ல காம்பினேஷன்ஸ் தான் கண்டிப்பாக நல்லபடியாக சாங்ஸ் வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அந்த ஸ்பேஸ் வென் இட் கம்ஸ் டு சினிமா, சினிமான்னு வரும்போது அந்த ஸ்பேஸ் வந்து டைரக்டர்ஸ் தான் உருவாக்கி கொடுக்கறது. ஸோ அந்த தைரியம் டைரக்டர்ஸ் கொடுக்கறது தான். சூப்பர். விஜய் அவார்ட்ஸ் இந்த முறை உங்கள் கைகளுக்கு வந்திருப்பது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? வானளவு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டில் கையில் இந்த லேடியை பிடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாரோடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ் நான், நாமினேஷன்ஸில் இருக்கிற எல்லா அனைவருடைய ஃபேன்ஸ் நான். ஸோ இந்த வருடம் எனக்கு இது கிடைச்சிருக்கணும் சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருடமும் இதை வாங்குறதுக்கு உண்டான உழைப்பு இன்னும் நிறைய போடணுன்ற ஆர்வமும் இருக்குது. தேங்க்யூ மா, ஆல் தி வெரி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ, தேங்க்யூ தரணி சார் அண்ட் அல்லு சிரீஷ், தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. பெஸ்ட் கொரியோகிராஃபர் 2012 ஆண்டுடைய சிறந்த நடன அமைப்பாளர். ஆக்சுவலாக மேடி நான் உங்களை பார்த்துருக்கேன், யுவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்ஸர் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீமாசன் அப்படியே இப்படி நாலு கால் அப்படி நடந்து வருவாங்க, நீங்கள் டக்குன்னு ரெண்டு காலில் ஸ்டைலாக வந்து நிற்பீங்க. அப்போ பார்க்குறப்ப எனக்கு தெரியும் ஒரு அருமையான டான்ஸர் அப்படின்னு. என்னங்க ரீமாசன் நாலு காலம் நடந்து வரும்போது அவங்கள விட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு நான் நம்பணும். நம்ப நம்பித்தாங்க ஆகணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லா சரிக்குங்க.
அப்படியே நாலு காலம் நடந்து வர ரீமாசனை வெட்டிட்டு நீங்கள் என்னை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் எட்டி நில்லுங்க பாப்போம். ரொம்ப ஆசை தான், ரொம்ப ரொம்ப ஆசை தான். ஆனால் உண்மையாகவே மேடி ஒரு நல்ல டான்ஸர், அதுக்காக ஆடெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ பயப்படுற பிரதர் உண்மையிலேயே சொல்கிறேன், என் படத்துக்கெல்லாம் கொரியோகிராஃபர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட டபுள் ப்ரைஸ் வாங்குவாங்க. வாய் அதான் அவ்வளோ உழப்பு அவங்களுக்கு. பட் ஸ்டில் உங்கள் டான்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சிம்பிளாக ஆனாலும் நல்லா ஆடுறாரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, இருக்கா இல்லை? நானாக தான் சொல்லணும். இல்லை ரொம்ப நன்றிங்க, அது அதை வச்சு தான் இது வரைக்கும் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். So best choreographer 2012, yeah, the nominees are best choreographer, the nominees are Dinesh Vena Macha Vena Vurukal Vuru Kannadi, Farah Khan, Oli Belly, Nanban, Robert, Love Panlama Venama, Poda Podi, Antarctica, Ventpanile, Yenzarukudu Nenjam. Shobhi, Antarctica, Tupaki, Alvena, Yenkurambu the Kunjum. I like the apple maker, Kandangal Rindum, Strawberry Cake. Sridhar, Laika, Tupaki. The winner is. Close up. 7th annual Vijay Awards powered by Mallis Constructions, best choreographer 2012 yaar id arivippadarkaga Raghuram Master avargalai alaikkirom. Vijay Awards 7th annual awards la 7 years um continuously vandirukken, adha kadandha 3 varshama nanda award kuduthirukken, romba perumaiya irukku. நல்ல டேலண்ட்ஸுக்கெல்லாம் சிறந்ததாக தேர்ந்தெடுத்து சீரும் சிறப்புமாக தராங்க. அந்த வரிசையில் இன்றைக்கு த பெஸ்ட் கோரியோகிராஃபி கோஸ் டு ராபர்ட். உங்களுக்கு அவார்டு கிடைச்ச அந்த பாட்டுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப்பாவது நீங்க போடலனா மியூசிக் ரொம்ப ஹாப்பி. இப்போ இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, என்ன எல்லாரும் பார்த்துருப்பீங்க அழகன் படத்தில், அதில் என்ன ஆட வச்சது ரகு மாஸ்டர் தான். ஸோ இங்கே அவார்டு அவர் கையில் வாங்கினது ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. தேங்க்ஸ் பிரதர். அடுத்த படத்தில் இந்த மாதிரி ஒரு முக்கால் நான் ஆடிடுவேன், நீங்கள் தான் கோரியோகிராஃபர். ஓகேயா? டபுள் மார்க்கெட் சாலரி. நீங்கள்
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீதர் மாச கொரியோகிராஃபில பாடலுக்காக வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் இப்போது உங்கள் முன்பு. பறக்க போறேன் தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன் காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சத நார வாயம் துண்ணுற கணக்கு போட்ட தெரியாதவன் காச வாரி இறக்கிறேன் காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி போட்டு வேண்டாம் மேடையில் கால மேல குறங்கு கட்ட மாட்டு சின்ன சந்தன மால காசு பணம் கொட்டு மணி மணி கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது நாய் விட்ட காசு குறைக்குது காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி போட்டு வேண்டாம் மேடையில் கால மேல குரங்கு கட்ட மாட்டு சின்ன சந்தன மால
பழம் லோட்டே லாட்டி மருந்து கணக்கின்னு வாட்சி எடுத்து பிஸ்தாஸ் மாக்கிரா சும்மா ரீச்சமாக்கிறாயா பிஸ்தாஸ் மாக்கிரா சும்மா ரீச்சமாக்கிறாயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில் மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமா ரீச்சமாக்கிறாயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமா ரீச்சமாக்கிறாயா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல் யார் விம் லிக்விட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல் யார் த நாமினீஸ் ஆர் விம் லிக்விட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல் த நாமினீஸ் ஆர் ஏய் வட்டி குடு என்ன சரியா இருக்கா இருக்குமா அனுபமா குமார் முப்பரதம் உன் கற்பனைகள் படத்துக்கு பதிலா வீட்டு பத்திரத்தை கொடுத்திருந்தாய் போய் கொண்டு வா எடுத்துட்டு வந்துரு இப்போ வந்துரு புருஷனோட சேர்த்து ஆயிரத்துக்கும் மேல நந்திதா தாஸ் நீர் பறவை என்ன செஞ்சீங்க பெத்த பொண்ணுக்கு ஒரு கவரிங் நகையை வாங்கி போட முடியலன்னு அவமானப்படுங்க ராதிகா ஆப்தே தோனி நீங்க அப்பாவை தன்மானத்தை பேசிட்டாலே இல்ல பொண்ணோட தேவையை புரிஞ்சுக்காம எப்படிமா இருக்க நல்லா இருக்க ஐயோ கோமா பேசுறானே சரண்யா பொன் வண்ணன் ஒரு கல் ஒரு கண்ணாடி உன்ன மாதிரி மூக்கு முழியமா லட்சணமா கொழுக்கு முழுக்குனு அழகா இருந்தா பசங்க முன்னாடி வரதா செய்வாங்க அதுக்கா உங்க அப்பாவை கூட்டு வந்து மிரட்டுவியா வித்யுலேகா ராமன் நீதானே என் பொன் வசந்தம் ஜெனி ஜெனி ஏ யூ கிட்டிங் மீ The winner is இந்த விருதை தெரிவிப்பதற்காக அம்பிகா அவர்களையும் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அனுபமா குமார் முப்பொழுதும் உன் கற்பனைகள் ஏன் வட்டி இன்னும் வரல ஒரு வாரம் ஆச்சு பொறுமா இப்ப கொடுத்துறேன் இந்த மாதிரி ஏமாத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்ன என்ன சொல்லும் இதுக்க வேணுமா குழந்தைக்காக இன்னும் ரெண்டு எடுத்துக்கிறேன் How do you feel? Oh God, this is overwhelming. I'm speechless. I have to thank Anil Dada and his team for that. Well, this is my first time. And there are so many people to thank. Eldred sir, it's your vision and thanks to you that I could do something like this. Of course, little Zubair, my co-artist. Without him, I couldn't have done this. The whole team of Muppurudumun Karpanigal, Vijay Awards, and of course the esteemed jury. I'd also like to, of course, thank my family. My son Aditya, my husband, he's the wind beneath my wings. Thank you, Vijay Awards. Thank you. Thank you. Thanks a lot, Anupama Kumar. Valtikku. Adutha mukhyamana oru virudhu nama paaka porom. 2012 aandinudaiya best supporting actor male yaar. Clear anti dandruff shampoo best supporting actor male 2012 the nominees are Clear anti dandruff shampoo best supporting actor male the nominees are இருக்கலாம் சார் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் டென்ஷன் ஆயிருவா கோச்சிட்டு போய் கோயில்ல உட்காந்துக்குவா எல்லா இடத்தலயும் பாத்துட்டோம் உங்க அம்மா ஏதாவது வேலை பாக்குதா மாரிமுத்து ஆரோஹணம் போடுவா இன்சூரன்ஸ் ஏஜென்டா வேலை பாப்பா குப்பை கூட பொறுக்குவா நான் வேத்தாள் இல்லைங்க ஜாதியிலும் பிரிவிலும் உங்க வகையராதான் நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க நரேன் ஃபார் சுந்தர் பாண்டியன் ரெண்டு பேத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க நான் சொல்லல நீ சொல்ற நீ சொல்றது நெசமா இருந்தா
பசுபதி அரவான் ஆள நாக பிடிச்ச பொருள் ஊட்ட படிக்கிறோம் நீ பிடிச்சா ஆள எங்ககிட்ட படிக்கணும் கடைக்கோடியில பிறந்த ஆதிவாசி பெத்த புள்ளையில இருந்து இந்தியாவின் முதல் குடிமகன் பெத்த புள்ள வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான் ஸ்கூல்ஸ்ல யூனிஃபார்ம் தரோம் சமுத்திர கண்ணே சாட்டை அது தப்பா பசங்களுக்கு பள்ளி கொடுத்த மேலயும் படிப்பு மேலயும் விருப்பம் இருக்கணும் விருப்பம் இல்லனாலும் பரவால வெறுத்து ஒதுக்கிர கூடாது பேசிக்கலி வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ஓவர் தி ரிசல்ட்யா அவன் காதல போய் வேதா பஸ்ஸே சத்யராஜ் நம்பன் பே கோயிஸ் ஐ சத சத்யா சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் சார் தி வின்னர் இஸ் கிளியர் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் 2012 இதற்கான விருதை அறிவிக்க சினிமா உலகின் மார்க்கண்டேயன் சூர்யா கார்த்தின் ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த திரு சிவகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் என்னுடைய தம்பி என் கூடையே வளர்ந்த தம்பி எனக்கு மேலே வளர்ந்த தம்பி நடிப்பிலையும் எனக்கு மேலே வளர்ந்த தம்பி மிஸ்டர் சத்யராஜ் விட்டு காடி போடுங்க சார் வரையிலே உங்க ஸ்டூடெண்ட் கை கொடுத்து அனுப்பி வச்சாரு அங்க இருந்து ஸ்ரீகாந்த் முதல்ல விஜய் டிவி அவார்ட்ஸ் குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவார்டை கொடுக்கறது ஏதோ ஷாம்பு கம்பெனி என்ன பேரு கிளியர் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு கிளியர் டாண்டி ஆன்டி ஷாம்பூன்னு சொன்ன ஷாம்பு கம்பெனிக்காரங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இல்லை ஷாம்பு கம்பெனிக்காரங்களுக்கு என் தலையை பார்த்தா கோபம் வரும்ல எனக்கு எப்படி கொடுப்பாங்க அதையும் மீறி எனக்கு அவங்க கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நீதிபதிகளுக்கு ஜட்ஜுகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதை விட பெரிய சந்தோஷம் சிவகுமார் அண்ணன் கையால் எனக்கு இந்த அவார்டு கிடைக்கிறது ஏன்னா அண்ணன் இருக்கிற தைரியத்தில் தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தேன் அவர் கையாலேயே அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆக்சுவலாக ஒரு நீண்ட சினிமா வரலாறு உங்களுக்கு இருக்குது துரத்தி கதவை சாத்திட்டு டபால்னு பெட்டு மேல பாயறதுல தொடங்கி வாத்தியார் வேலை வரைக்கும் ஒரு வில்லனா ஒரு ஹீரோவா கேரக்டர் ஆர்டிஸ்டா எல்லா மாதிரியான பரிமாணங்களையும் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஜெனிஃபர் டீச்சர் ஜெனிஃபர் டீச்சர்னு பச்சை பிள்ளை மாதிரிலாம் பேசுவீங்களே இல்லை அந்த அந்த பாராட்டெல்லாம் அந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கு தான் எப்பவுமே ஒரு நடிகன் அவன் மட்டும் பிரமாதமாக நடிச்சிட முடியாது அதை மோல்டு செய்யறதுக்கு ஒரு அழகான இயக்குனர் வேணும் ஸோ இந்த அவார்டை வந்து நான் டைரக்டர் சங்கர் சாருக்கு தான் எனக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அந்த படத்தினுடைய நிறுவனர்கள் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் அவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது சங்கர் சார் வந்து என்னை வந்து ரொம்ப மோல்டு பண்ணார் வழக்கமான சத்யராஜன் தெரியக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் காமெடியும் வரணும் காமெடியும் வரணும் ஆனால் லொல்லும் வரக்கூடாது லொல்லும் வரலாம் ஆனால் காமெடி வரக்கூடாது இவ்வளோ சிரமப்படுத்தினார் என்ன அதனால தான் எனக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு இப்போ You deserve it and you deserve many more. வாழ்த்துக்கள் சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சார் எனக்கு இந்த படத்தில் வந்து மூன்று நண்பர்கள் எனக்கு அவங்களுக்கு என்னுடைய என்னுடைய வார்த்தை சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து ஏதோ என் வயசு நண்பர்கள் மாதிரி என் கூட பழகினாங்க ஒன்று தம்பி ஸ்ரீகாந்த் தம்பி ஜீவா எனக்கு மிக 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 பிடித்தமான மிக மிக பிடித்தமான இளைய தளபதி விஜய் இவர்கள் மூன்று பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அடுத்தது ஹீரோக்களுக்கு ஒரு ஹீரோ அந்தஸ்து கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நேர் எதிரான ஒரு கேரக்டரோட ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா தான் இவருக்கு ஹீரோ அந்தஸ்து எப்போதுமே கிடைக்கும் சினிமாவுக்குள்ள அந்த கேரக்டருக்கு பேரு வில்லன் And the best villain 2012 yeah the nominees are best villain the nominees are
இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு சார். இனிமேல் இதை நினைச்சு பயப்படாம உங்க வேலையை பாருங்க. முத்துராமன் வருக்கு என் 18/9. தொந்தரவு பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டா என்கிட்ட பேசுங்க மேடம். எனக்கு போலீஸ் வாசனை பிடிக்காது. நரேன் முகமுடி, இந்த சாவாசனை ரொம்ப பிடிக்கும். உடம்புல இருந்து உசுறு வெளியே போறது எனக்கு தெரியணும். சுதீப் நான் இ ஐ வாண்ட் டு ஃபீல் யுவர் லைஃப் ஸ்லிப் அவே. மரியாதையா பேசு. என்னடா மரியாதை, என்ன மரியாதை? 20 வருஷம் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தம்பி ராமையா சாட்டை இருந்து புல்லு பூண்டு நாய் நரி செத்த வரைக்கும் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன். எந்த வந்து क्वेश्चन பண்றியா? क्वेश्चन ரைஸ் பண்றியா? இந்த அஞ்சு டீம்ல எந்த டீம்னு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் கண்டுபிடிக்கிறேன். வித்யு ஜம்பால் துப்பாக்கி. How do you like the pictures? Very nice. The winner is Close-up 7th annual Vijay Awards powered by Mali's Construction, Best Villain 2012 and the virudai arivippadarkaga Anuya avargalai Piya Bajpai avargalai medaikku anbodu alaikkirom. It's Sudeep Nanike. Please, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இப்போதானே கேம் ஸ்டார்ட் பண்ணும், அதுக்குள்ள நிறுத்த சொல்றேன். சுதீப் அவர்களுக்கு பதிலாக அவருடைய தந்தை திரு சஞ்சீவ் அவர்கள் இந்த விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர் அந்த பக்கம் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னாலும் நம்ம தமிழ் படத்தில் ஒரு வில்லனாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கார், அதுவும் ஈக்கு வில்லனாக நடிச்சு. தேங்க்யூ சார், கன்வே யுவர் ரிகார்ட்ஸ் மிஸ்டர் சுதீப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ்நாட்டில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் பற்றி இப்போ பேச வேண்டியிருக்கு. அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கணும், அதுக்காக அண்ணன் மேடி அவர்களை மறுபடியும் மேடைக்கு அழைக்கிறேன். ஏன்னா அவரோட தம்பி பஞ்சாயத்து அது, அதனால் அண்ணன் மேடி வந்துட்டார். எங்கே என் தம்பி? பார்த்தனே நான். எங்கப்பா? சேட்டை வேட்டை ஆர்யா. பிரதர் ஆர்யா. அதை எப்படி பச்சை பிள்ளை மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறீங்க? பிரதர் சொல்லுங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நான் ஒரு விஷயம் கேட்டேன். சொல்லுங்க. ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். வருத்தப்படுற மாதிரி என்ன விஷயம் கேட்டீங்க? உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்னை கூப்பிடவும் இல்லை, எனக்கு சொல்லவும் இல்லை. நம்ம எவ்வளோ வாட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் வேட்டையும் போது, சேர்ந்தா வந்து நடிச்சிருக்கோம், சேர்ந்து நீச்சல் குளத்தில். சரி, அதை வேணாம் விடுங்க. என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம் நீச்சல் குளத்தில், அதெல்லாம் விடுங்க. அது நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள. பிரதர் இது நீச்சல் குளத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்கு என்னையா வேலை? எனக்கு அதுதான் புரியல. அங்கே அண்ணன் தம்பிங்க மட்டும் இல்லை. ஓகே. ஆ பட் பிரதர், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, நயன்தாராவும் நீங்கள், இவ்வளோ நல்ல காம்பினேஷன், எனக்கு சொல்லவே இல்லையே பிரதர். எனக்கே நேற்று தான் சொன்னாங்க பிரதர். என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னு. நானும் ஷாக் ஆயிட்டேன்.
ஏங்க மாப்பிள்ள நீங்க இப்ப உங்களுக்கு தெரியாம எப்படி கல்யாணம் நடக்குது முதல் நாள் கூப்பிட்டு கட்டிக்கணும்னு சொன்னா கட்டிக்கிற அளவு நீங்க என்ன பச்சை பிள்ளையா ஆக்சுவலா இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்களா நீங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ண மேரேஜா என்ன அரேஞ்ச் மேரேஜ்னா இல்ல அது மட்டும் இல்ல நம்ம பேசிட்டு இருக்கும்போது படம் ஷூட் பண்ணும்போது நிறைய பெண்கள் பேர்லாம் சொன்னீங்க நீங்க வந்து நிறைய கனெக்ஷன்லாம் இருக்கு அதுல நயன்தாரா பேர் கிடையாது அந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கறனால இந்த பேர் விட்டுட்டேன் பிரதர் இப்போ அதெல்லாம் அவசரமா கேட்காதீங்க என்னது இது என்ன விஷயம் இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் சொல்லலாம் ஏன்னா கம்ப்ளீட்லி பை மை டைரக்டர் அட்லி அட்லி அட்லீசியா முடி பண்ணிட்டீங்களா நயன்தாராவும் ஆரியாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆமாம் கதை சொல்லும் போதே முடிவு பண்ணிட்டேன் தயவு செய்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை சும்மா ஆரியா நயன்தாரா பேரை வச்சு வெட்டிங்னு அனௌன்ஸ் பண்ணலை கல்யாணமே முடிஞ்சிருச்சா இல்லை ஆக்சுவலாக வந்து படத்தோட பேர் ராஜா ராணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதை வச்சு தான் படம் ஸோ கரெக்டான ஹஸ்பண்ட் யாருன்னு தேடும் போது ஆரியா வந்தாரு கரெக்டான ஒய்ஃபாக தேடினா நயன்தாரா வந்தாங்க அது எப்படி அவங்களுடைய வந்தாங்க அதான் அங்கே பிரச்சனையே ஆமாம் யாரை வச்சு யாரை பிடிச்சிங்க வச்சு நயன்தாரா பிடிச்சிங்க கரெக்டான ஹஸ்பண்ட் சொல்லி நிறைய ப்ரௌனி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு சார் இனிமேல் நிறைய ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆரியா வெட்ஸ் நயன்தாரா அது ராஜா ராணி இங்கே சொல்லிக்கிறேன் ஆரியா நயன்தாரா திருமணம்னு தமிழ்நாடை பத்தி எரிய வச்ச செய்தியை உருவாக்கின அந்த படத்துடைய டீசா அண்ட் ட்ரைலர் பார்க்கலாம் ஆரியா காணும் ஆரியா ஓ இருக்காரு அப்பப்போ நீங்கள் காணா போகிறப்ப பக்கு பக்குன்னு இருக்கு ஆ அங்கே வரணுமா நீங்களும் வரீங்களா ஆ வரேன் எத்தனை கோஹோஸ்ட்டுப்பா மாதவன் ஆரியா விஜயவாஸ் ரேஞ்சே பயங்கரமாக இருக்கு இப்போ ஒரு முக்கியமான அவார்டை அனௌன்ஸ் பண்ண போகிறோம் பெஸ்ட் கமெடியன் 2012 2012 ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை நடிகர் யார் த நாமினிஸ் ஆர் Best comedian the nominees are kaalile ponnatti mujjila mulikkum bodhu nenche evanum orthan thooyi pottu midhikka poran karunas karugu kattinike singa idikkum bodhu osil or pullu kedacha or santhosharume appadi nicha macha sir you know one thing in my association every year shivaratri they conduct the function I only beat the first prize santanam oru kal oru kannadi indha maari help panna poi adu or podhu sevai aayi pochu sir சாரி சார் உங்களை வேற ஃபோனில் ரொம்ப கேவலமாக திட்டேன் மனசில் வச்சுக்காதீங்க சார் ரியலி ஐ ஸ்வேர் பாரி 100 ஸ்ரீவத்சன் 0 யூ வின் ஐ லூஸ் சத்யன் நண்பன் ஏய் போயோ போடாடா தலைவா யூ ஆர் கிரேட் என்ன ரன்னிங்ல சாப்பா இருக்க வேறனா ஹீரோம் பாளுக அதே கருப்பா இருக்க வேறனா காமெடியும் பாளுக சூரி ஃபார் சுந்தர் பாண்டியன் கம்ம பாத்துக்கிட்டே இருக்கனே ஏதாவது ஒரு ஆங்கிள் அவ கண்ணுக்கு நம்ம அஜித் மாதிரி தெரியவான் அப்ப லாக் பண்ணுடா டேய் சித்தப்பாவோட டேஸ்ட் தெரியதா கெத்த இருக்குதாடா நான் இங்க தான் இருந்திருப்பேன் ஆனா ஒரு ப்ராப்ளம் விடிவி கணேஷ் போடா போடி ஒரு சைடு ஸ்வை இந்த பக்கம் வந்தானா குவை வெரி டேஞ்சரஸ் யூ நோ The winner is So winner yaar announce pandradhukaga kanna kuli alagi Laila avargal Long time no see Laila Long time Long time Okay so who is the winner ena ellarum romba aarvathoda edhirpaathirukanga And the winner is for okay okay Santana Wow! Hey, என்னடா உன் சிஸ்டர் எப்படி பாக்குற?
இட்ஸ் ஓகே கேரி ஆன். சந்தானம் அவர்கள் வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருப்பதால் அந்த விருதை அவருடைய நண்பேண்டா ஆரியா அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் ஓகே ஓகே படத்தினுடைய இயக்குனர். ஸோ உங்க படத்துக்காக சந்தானம் அவர்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு, அப்படி ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட சொன்னார் அவர் இந்த மாதிரி பேச முடியல. இல்லை, ஆக்சுவலாக என்ன சொன்னார், அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் வந்து அஜித் சாரோட வந்து ஹைதராபாத்தில் இருக்கார். அப்புறம் வந்து விஜய் சாரோட ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங் போகிறாரு. அப்புறம் வந்து சூர்யா சாரோட வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. அவரோட கார்த்தியோட என்னோட படம், கார்த்தி சாரோட என்னோட படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வரேன் ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் ஆர்யாவோட ராஜாராணி ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோடையும் பயங்கர பிஸியாக இருக்காரு. சொன்னார் அடுத்த வருஷம் இந்த அவார்டை நான் வாங்கணும், அதுக்காக உழைச்சிட்ருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, பர் டே 15 lakhs கொடுக்க முடியாத காரணத்தினால அவரை இன்றைக்கி இன்றைக்கி வர முடியல. சந்தானம், ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஆர்யா அண்ட் லைலா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து இன்னொரு முக்கியமான விருது இங்க சொல்ல போறாங்க. அந்த விருதை சொல்றதுக்காகவும் அதை பத்தி பேசுறதுக்காகவும் ஐ வுட் லைக் டு இன்வைட் மேடி ஆன் ஸ்டேஜ் அகைன், மாதவன் அவர்கள். இந்த விருதை வாங்கினவரை பத்தி நம்ம கொஞ்சம் பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ், எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி கதாநாயகி அண்ட் ஷீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோஸ்டார்ஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், ப்ளீஸ் வெல்கம் ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் த ஒன் அண்ட் ஓன்லி த்ரிஷா. வாழும் ஒரு நிஜம் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கும் ஓர் இளமை புயல், அழகு தேவதை த்ரிஷா. விஜய் டிவி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வரப்போற ஒரு கெஸ்ட், இவர் இந்தியன் சினிமாவை வேர்ல்டு முழுக்க பாப்புலர் ஆக்குனவர். அவர் கையை நீட்டி வானத்தை பார்க்கும்போது எல்லா பெண்களும் மயங்கிடுவாங்க, இன்க்ளூடிங் மீ. என்ன மாதிரியே அவரும் வந்து தன்னோட கரியர் டிவி சீரியலோட தான் ஆரம்பிச்சாரு. மேடி, உங்களை மாதிரியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தாரு. அது கரெக்ட், அவர் வந்து எங்கேயோ போயிட்டாரு, நானும் ஓடிட்டு தான் இருக்கேன். Ladies and gentlemen, please welcome the one and only King Khan, Mr. Shahrukh Khan. Shahrukh Khan! Gentlemen, Shahrukh Khan.
Shahrukh sir. We apologize on behalf of the Chennai traffic. I know you must have got caught in it, but so happy to have you with us. Now that he's there, what am I doing here? I don't know, we're supposed to talk about him, right? No, I'd rather go there and talk to him than talk about him. Natasha, irunga, pogadinga, please. I know you very well, Maddie, and I need to get to know Mr. Shah Rukh Khan. Adnala? So, see you. Hey, pogada. Bye. Hey, sir, shut. Bye, I'll see you in a bit. Lost Trisha also. I already lost my wife to Shah Rukh Khan. Now I'm losing her. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது மலேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர். 2012 பெஸ்ட் ஃபைண்ட் யார் Why does Paula Berry deep 40 million of YouTube's total views? Why does Paula Berry deep 40 million of YouTube's total views? Song of 2011, you probably think it was won by Adele, Pitbull, or maybe even Justin Bieber, but the most popular song of the year could be one you've never heard of. The official video for Why This Paula Berry deep. ஒரே பாடலில் உலக பிரபலம் ஒரே திரைப்படத்தில் முன்னணி இசையமைப்பாளர்களுக்கான அங்கீகாரம் இந்தியாவில் அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கைக்குரிய இளம் இசையமைப்பாளர்களின் கோடிக்கணக்கான லைக்ஸ்களை அள்ளும் சென்னை பையன் செம ஸ்டைல் என இவரது பாடல்களை போலவே இவரது நடனங்களும் செமஹாஷ் ரொமான்ஸில் உருக வைத்து மெலடியில் மிதக்க வைக்கும் இவரது பாடல்கள் தமிழ் சினிமாவின் நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக இவரை மாற்றியுள்ளது கடந்த ஆண்டில் வெளியான த்ரீ திரைப்படத்தில் அறிமுக இசையமைப்பாளராக தனது சூப்பர் ஹிட் பாடல்கள் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தந்த அனிருத் எதிர்நீச்சல் தனது அடுத்த எல்லைகளை தொட்டிருக்கிறார் அட்லீஸ்ட் ஒரு பேங்காக்காக போயிட்டு வராங்க எனக்கு ஒரு ஏசி ரூம் கூட இல்லாமல் ஒரு மொட்டை மாடியில் பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுத்து உட்கார வச்சிட்டீங்களே இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா ஒரு படம் தான் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ரெண்டாவது படம் யா பண்ணுங்க சார் பாட்டு பண்ணு இணையதளத்தில் துவங்கி தமிழ் இளைஞர்களின் இதயங்களை வென்றிருக்கும் இந்த இளம் அறிமுக இசையமைப்பாளருக்கு 2012 ஆண்டில் தி பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் இயர் என்ற விருதை அளித்து அங்கீகரிக்கிறது விஜய் அவார்ட் அனிருத் அனிருத் அவர்களுக்கு வழங்குவதற்காக மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சந்திர பிரகாஷ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்கள ரெண்டு பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம் கூட இந்த விருதை பெறுவதற்காகவும் வழங்குவதற்காகவும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திருமதி ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் ஆ
இந்த ஓவர் நைட்ல கிடு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  ஒருத்தர் டப்புன்னு அடிச்சு தூக்குவார்னா அது அநேகமா கடந்த வருஷத்துல அனிருதா தான் இருக்க முடியும். தேங்க்யூ. உங்க லாங்குவேஜ் உலக மொழிகள் அவ்வளோத்திலையும் மொழிபெயர்த்துட்டாங்கல்ல உங்க பாட்டை. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மியூசிக் டைரக்டரா ஆகலாம் அப்படின்னு என்னை விட நம்பிக்கை வச்ச தனுஷ் சாருக்கு நன்றி இந்த அவார்டுக்கு. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட டைரக்டர் என்னை நம்பி கொடுத்து ஐஸ்வர்யா மேடம்க்கு நன்றி. இப்போது ரெண்டாவதாக எதிர்நீச்சல் படத்தோட டைரக்டர் செந்தில் சாருக்கும் நன்றி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எதிர்நீச்சலோட வெற்றிக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த அவார்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் ஐ ஆல்சோ டெடிக்கேட் டு மை ஹீரோ சிவகார்த்திகேயன் சார். ஸோ கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சிவா சார் வாங்க சார். ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் சிவகார்த்திகேயன் இங்கே நின்றுக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க ஐயா, டிக்கெட்டே தரமாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ப்ராடக்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சிவா. பேசவே தெரியாது அப்படிலாமா நிற்காத, ஏதாவது பேசு. பாவம் உனக்கு பேசவே வராதுல. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபஸ்ட்டு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனிருத். நிச்சயமாக இது உங்களோட வேறு யாருக்கும் சூட்டபிளாக இருக்குமான்னு தெரில இந்த அவார்ட். பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் தி இயர். அண்ட் உண்மையிலேனே சினிமா நடித்ததில் எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குன்னு இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம அங்கே நின்று பேசும்போது தண்ணி கேட்டால் கூட தரமாட்டாங்க இல்லை. அங்கே வந்து பாருங்க சார், யூ வாண்ட் ஜூஸ் சார், யூ வாண்ட் த கேக், இதெல்லாம் கூட பரவாயில்ல. லெஃப்டில் இந்த பக்கம் பார்த்தா தமனா, அந்த பக்கம் சமந்தா. ஏய், அந்த முன்னால தனுஷ் உட்கார்ந்துருக்காரு, அவரே கண்ணுக்கு தெரியல. இந்த பக்கம் தமன்னாவா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதுல இருந்து டோட்டலா கோர்த்து விட்டுறது வேற ஒண்ணு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இந்த கோட்ல இருந்து நீ தப்பிச்சிட்ட. இல்லை, அதனால்தான் எல்லார் சார்பாக அந்த ரிக்வஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிறேன், அடுத்த முறை இந்த விஜய் அவார்ட்ஸை சுவிட்சர்லாண்டில் வைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கள். தேங்க்யூ சிவா, ஆல் த வெரி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப கவனிச்சு பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்க்க முடியும். அடுத்த தலைமுறை ஹீரோக்கள் இவங்கெல்லாம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். சோல பண்ணலாமா வேணாமா? லவ் பண்ணலாமா வேணாமா? குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய். 30 வயசுல நீ பெரிய அளவு வருவ. அப்போ இந்த வயசுல நான் பெரிய அளவு முடியாதா? நான் சொல்லல கண்ணு, உன் கை ரேக சொல்லுது. இந்த வயசுல எங்களால சாதிக்க முடியும். Yeah.
ஸ்டாருக்கு பெரிய விசில் அடிங்க. சிங்கம் சிங்கிளா தான் வரும். நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், இன்பங்களுக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் இங்கு ஆதாயம் தேடாதவன். You wanna come and get it, boy, or are you just a robot toy? I don't wanna break you, even though it takes you, I'm kinda like a breakthrough. You don't even need a karate or a bow. Me and Kali, such a bombo. God will say you robo, ni deva yule popo. Ulaga naya gan tamalikku, periya vissil adinga. Aha, vandiruchu.
கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரை கெல்லாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துணியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத போகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசம் இல்லாத பாசம் கேட்டேன், புல்லின் நுனியில் பனியை கேட்டேன், பூவின் மடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை போதும் விரலை கேட்டேன். You will surrender. பெரிய காம்படிஷன் ரா, 60 நொடியில 150 மூமெண்ட்ஸ் டா, கலந்துக்கறோம் ஜெயிக்கறோம். 60 நொடியில 150 மூமெண்ட்ஸ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Boys and girls, நல்ல ஒரு கான்செப்ட். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு விஜய் டிவி டீம். To thank our sponsors, our title sponsor Close Up, powered by Mully's Constructions, associate sponsors Wallini, Revital, Stepstone Promoters, Ruby Builders and Promoters, Space Builders, Vim Liquid, Clear Anti Dandruff Shampoo, Malabar Golden Diamonds, Villa Green, Sunland Refined Sunflower Oil,
அச்சி மசாலா, பிசிஎஃப்இன் 144 மார் கைலிகள், ஸ்டே ஃப்ரீ செக்யூர், விஜயா ஆப்டிக்கல் ஹவுஸ், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், பாலினிகி ஹில்சைட், மீனாட்சி அண்ட் முத்துக்குமரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஹயாத் ரீஜென்சி சென்னை, இன்விடேஷன் பார்ட்னர் குணாஸ் டைமண்ட்ஸ், ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM, மேகசின் பார்ட்னர் ஆனந்த விகடன். அடுத்தது நாம் பார்க்க போகிற அவார்ட் நீங்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிற அவார்ட், பிகாஸ் இது நீங்கள் நேரடியாக வாக்களித்து தேர்வு செய்த ஒரு விருது. பெஸ்ட் என்டர்டைனர் ஆஃப் த இயர் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இந்திய சினிமாவின் சர்வதேச அடையாளம் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்டர்டைனர் ஆஃப் த இயர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய வார்த்தைகளில் இப்போது. வணக்கம். இதில் இருக்கிற பேர் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார் இவர். நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துலையும் பக்கத்தில் தான் இருக்கேன். அன்று தீர்க்க தரிசனத்தோடு எழுதப்பட்ட நாளைய தீர்ப்பு, நேற்று தமிழ் சினிமாவின் தளபதியாக பதவியேற்பு, இன்று கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்திழுக்கும் ஈர்ப்பு, நாளை கை அசைவிற்காக கனவுகளோடு காத்திருக்கும் தம்பிகளின் தலைவன் எனும் எதிர்பார்ப்பு, இளைய தளபதி விஜய். கலை உலகில் 20 வருடங்கள் கடின உழைப்பில் 54 படங்கள், பட்டி தொட்டி எங்குமா பல்லாயிரம் மன்றங்கள், குட்டி புலி கூட்டமா லட்சக்கணக்கான ரசிகர்கள், கட்டிப்பிடித்து அரவணைக்கும் கோடி தமிழ் உறவுகள், இப்படி அனைத்து தரப்பினரையும் மகிழ்வித்து வரும் இளைய தளபதியின் பயணத்தில் கடந்த 2012 வருடம் மறக்க முடியாத மணிமகுடம். ஆம், வருடா வருடம் பொங்கல் தினமாக கொண்டாடப்படும் ஜனவரி 14 கடந்த வருடம் நண்பர்கள் தினமாகவும் கொண்டாடப்பட்டது. நண்பன் இயக்குனர் சங்கரோடு முதல் முறையாக இணைந்தார் இளைய தளபதி விஜய். அதுவரை அதிரடி கில்லியாக சொல்லி அடித்து நம்மை மகிழ வைத்தவர் இதில் ஆல் இஸ் வெல் என சொல்லி நெகிழ வைத்தார். நண்பனின் பொங்கல் அறுவடைக்கு பிறகு தீபாவளி திருநாள் அன்று மீண்டும் கமர்ஷியல் வேட்டைக்கு துப்பாக்கியோடு களமிறங்கினார் இளைய தளபதி விஜய். ஏ.ஆர். முருகதாசின் திரைக்கதை தோட்டாக சரமாரியாய் வெடித்தது. திரையரங்கங்கள் கைதட்டல்களால் அதிர்ந்தன. நண்பன் துப்பாக்கி என்று இரு பெரும் வெற்றி படங்களின் மூலம் பல கோடி இதயங்களை மகிழ்வித்த இவரை தவிர என்டர்டைனர் ஆஃப் த இயர் வேறு எவரும் இருக்க முடியாது. இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு 2012 ஆண்டுக்கான என்டர்டைனர் ஆஃப் த இயர் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது விஜய் அவார்ட்ஸ். தம்பி விஜய், thank you.
அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து கவனித்து வந்து தான் இருப்பீங்க. ஒரு திரைப்பட பின்னணியிலேருந்து அவர் வந்திருந்தாலும் இந்த இடத்திற்கு அவர் வர அவர் கொடுத்த உழைப்பும் சாக்ரிஃபைஸும் ரொம்ப அதிகம். நிறைய எஃபர்ட் எடுத்தால் வந்தார். அவரை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கிற இரண்டு வரிகள். அவர் ஒரு டெக்னீஷியனுடைய மகன், அதனால தான் அவர்கிட்ட பணிவு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஜயன் நான் சொல்கிறேன், நிறைய பணிவு இருக்குது. சினிமாலாம் அவர் அப்படி மரட்டுத்தனமாக பேசுகிறார, தவிர நேராக பார்க்கும்போது அப்படி பேசுனது கிடையாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட உழைப்பு ரொம்ப பிடிக்கும், அமைதியாக உழைக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறையா இருக்குது, அது அடுத்த அவார்டில் சொல்கிறேன். இளைய தளபதி விஜய், உலகநாயகன் அவர்கள் கையால் ஒரு விருது நிச்சயமா ஸ்பெஷல் இல்ல? ஹவ் டு யூ ஃபீல்? நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நிறையா என்னை விட சிறந்த நடிகர்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க, இங்கேயே உட்காந்துருக்காங்க. தனுஷ் எல்லாம் இருக்காங்க, எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறையா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக மற்றவங்களுக்கு அவார்டு கொடுத்து தான் எனக்கு பழக்கம். எனக்கு இன்றைக்கி இந்த அவார்டு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு விஜய் டிவி, விஜய் அவார்ட்ஸ், இதெல்லாத்துக்கும் மேலே உங்கள் எல்லோருடைய சப்போர்ட், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே விஜய் டிவி அவார்ட்ஸில் கமல் சார் கையால் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் ஒரு அவார்டு வாங்கினேன். ஸோ இன்றைக்கி கமல் சார் கையால் அதே அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், என்னை பற்றி நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நான் சொல்லலை பார்த்தீங்களா? தேங்க்யூ விஜய். ஆனால் அடிக்கடி நீங்கள் மேலே வர வேண்டியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தடுத்தும் ஆல் தி பெஸ்ட் இளைய தளபதிக்கு. மறுபடியும் நம்முடைய வாழ்த்துக்கள். உலகநாயகன் அவர்கள் ஒரு நிமிடம் மேடையில் இருக்கணும். விஸ்வரூபம் மேடையில் நிற்கிறது. இந்த விஸ்வரூபம்ல அந்த ஃபர்ஸ்ட் சாங்கை யாராலையுமே மறக்க முடியாது. இந்தியன் சினிமாவில் அப்படி ஒரு கொரியோகிராஃபி, அதை கமல் சார் பண்ணியிருக்க அந்த ஸ்டைல், எல்லாரும் அது கமல் சாரானே தெரியாது. அவர் ஓடுற நளினத்தில் தொடங்கி அத்தனையிலும் அதை உருவாக்கின நேஷனல் அவார்டு வின்னர், தேசிய விருது பெற்ற திரு பிர்ஜு மகராஜ் அவர்களுக்கு மரியாதை செய்யும் தருணம் இது. ஒரு முகம், ஒரு கோடி அபிநயம், சலங்கையின் ரீங்காரத்தில் முத்திரைகளின் சங்கம், நடைபயிலும் வயதிலேயே நடனமாடிய மாமேதை பண்டிட் பிர்ஜு மகராஜ். இறைவனை தொடும் இந்திய நடனம் கதக். 4 தலைமுறைகளால் பாரம்பரிய கதக் நடனத்தை பாரெங்கும் பரிமளிக்க செய்தவர். பல வருடங்களால் இவர் வருகைக்காக காத்திருந்த தமிழ் சினிமாவின் ஆசை உலகநாயகன் கமல்ஹாசனா நிறைவேறிய உன்னை காணாதே நானில் விஸ்வரூபம் படப்பாடல் மூலம் பண்டிட் பிர்ஜு மகராஜிற்கு கிடைத்த தேசிய விருது தமிழருக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். கதக் நடனத்தையே தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழும் இந்த மாமேதையில் சிரம் தாழ்த்தி வணங்குகிறது க்ளோசர் 7th ஆனுவல் விஜய் அவார்ட்ஸ், பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
இப்ப என்கிட்ட கேட்டாங்க, பிரிஜ் மாஃப் கீஜியேகா தமிழ் மே போகும், பிரிஜு மகாராஜியோடைய டான்ஸை எப்படி இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன். 40 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது. இவரை தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சிட்ருக்கிற ஏகலைவன் நான். மருதநாயகத்திலேயே இவர் வேலை செய்ய வேண்டியது. எனக்கு அந்த பெருமையை அப்போ கிடைக்கல, அது எப்படியாவது சான்ஸ் வரும்போது இந்த பெருமையை என் தோளில் சுமக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். குரு மகாராஜியின் பாதம் பணியும் பாக்கியம் எனக்கு இந்த படத்தின் மூலமாக கிடைத்தது. இந்தியாவின் பொக்கிஷம், வாழும் பொக்கிஷம், நம்மை வாழ்த்தும் பொக்கிஷம் பிரிஜு மகாராஜ் அவர்கள். இந்தியாவின் பெருமையை உலகுக்கும், ஏன் நமக்கும் கூட பலமுறை உணர்த்தும் மகா கலைஞர்களில் மிக முக்கியமானவர் பிரிஜு மகாராஜ் அவர்கள். அவரை உங்கள் முன்னால் திரையகற்றி காண்பிக்கும் பெருமை ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு கிடைத்தது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸின் சரித்திரத்தில் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட்டவை. இந்த பெருமைக்காக 40 வருடமாக நான் காத்திருந்தேன் என்பது சொன்னால் மிகையாகாது. நான் நடிகனாவேனா இல்லையா என்று தெரிவதற்கும் முன்னால் இவர் பாதம் பணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நான். அது நிகழ்ந்திருக்கிறது. இதில் பணிவில்லை, பெருமை எனக்கு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஆல். பிஜு மகாராஜி, வி ஆர் சோ ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் இன் தி ஃபிலிம் அண்ட் ஹி கேம் டு டெல்லி, ஐ கேம் ஹியர் and he copied me so nicely, my movement to stand, to direct everything. I feel I am there, not Kamalji, like my son. And thanks to Vijay TV and thanks to audience who likes still now the classical also, the Bollywood also dance is going on, but the, sometimes my uncle Rachu Maharaj has given so many Pakiza, Mughlai Azam, many places. So many films. So again I want to say, and my blessing for him for always, and I would like to work with him because my favorite artist Kamalji. Thank you. Inda perumaiyai enakku yerpaduthi kodutha inda arangukkum Vijay TV-kkum en vanakkangal. Nandri, nandri. அடுத்து விஜய் அவார்ட்ஸில் வரப்போகிற விருது மிக முக்கியமான விருது. காரணம், இது மறைந்த நடிகர் திலகம் அவர்களுடைய பெயரால் வழங்கப்படும் உயரிய கௌரவமான விருது, செவாலியே சிவாஜி கணேசன் விருது. இதுவரை இந்த விருதை பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள், இயக்குனர் மணிரத்னம் அவர்கள், இசையமைப்பாளர் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்திரன் அவர்கள், திரு எஸ்பிபி அவர்கள் போன்றோர் பெற்றிருக்கிறார்கள். செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவாகவும், வாழ்நாள் சாதனையாளர்களை மரியாதை செய்யும் விதமாகவும் இந்த விருது வழங்கப்படுகிறது. அந்த விருது பற்றிய ஒரு ஒளிக்காட்சி பார்க்கலாம். 1928 அக்டோபர் முதல் தேதி முத்தமிழில் 3 தமிழ் மறுபிறவி எடுத்தது. அது தமிழன்னையின் தவப்புதல்வனாய் ஒரு மாபெரும் கலைஞனாய் அவதரித்தது. நடிகர் திலகம், சிவாலியே சிவாஜி கணேசன். இவருக்கு முன் இப்படி ஒரு நடிகர் தோன்றியதில்லை, இனி தோன்றப்போவதும் இல்லை. விழுப்புரத்தில் மழலையாக தவழ்ந்து திருச்சியின் வாய்ஸ் நாடக கம்பெனியில் பாலபாடம் பயின்ற இந்த சிங்கத்தின் கர்ஜனம் பராசக்தியில் ஒலித்த போது எட்டு திக்கும் சிலிர்த்தது. அடுத்த அரை நூற்றாண்டுகள் இந்த நடிப்பு சூறாவளியில் தமிழ் திரையுலக ஆண்டது. நவரசங்களும் நர்த்தனம் பழகியது இவரிடம்தான். யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாக அலையவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா
அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்க வீணர்கள் குற்றமா? இன்னும் 300 தலைமுறை வந்தால் உன்வசனம் பேசிதான் தன் வாழ்வை துவங்குவான். இங்கு இன்னொரு நடிகர். தமிழ் சினிமாவின் நடிப்பு சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று பிரித்த சரித்திரம் எழுதப்படும். இந்த மாமனிதன், அந்த உயர்ந்த உள்ளம், அவருக்கு இந்த சிலை. மனோகரனா, வீரபாண்டிய கட்டபொம்மனா, ராஜராஜ சோழனா, சிவபெருமானா, அப்பர் அடிகளா, ராஜபார் ரங்கத்துறையா, திரையில் அவதாரம் எடுத்த தெய்வம், என்றும் முதல் மரியாதையோடு வலம் வந்த தேவர் மகன். இந்தியன் சினிமா என்று உலகம் முழுவதும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகர் திலகம் திரு சிவாலியே சிவாஜி கணேசன் என்ற இந்த மாபெரும் நடிகனுக்கு மரியாதை செய்யும் விதமாக பெருமைக்குரிய சிவாலியே சிவாஜி கணேசன் அவார்டு என்ற விருதை ஒவ்வொரு வருடமும் தகுதியான திரைக்கலைஞர்களுக்கு வழங்கி கௌரவிப்பதில் ஈடு இணையற்ற மகிழ்ச்சி அடைகிறது விஜய் அவார்டு. யாருடைய கைகளுக்கு இந்த வருடம் போக போகிறது? வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறப்போகும் அந்த மாபெரும் நட்சத்திரம் யார்? இதோ உங்கள் திரைகளில். More than 80 films. Successful actor, singer, producer, and guest star. A stunt choreographer too. Years of non-stop entertainment with more than 190 awards from no one to the one and only Vijay Awards proudly facilitates him for the excellence in Indian cinema with the prestigious Chevalier Sivaji Ganeshan Award. Ladies and gentlemen, get ready to witness the Khan of Khan, King of Bollywood, to the one and only F.R.K. Bollywood Star Badshah Shahrukh Khan.
நடிகர் திலகத்தின் திரையுலக வாரிசு என் அண்ணன் உலகநாயகன் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது, அதே மாதிரி என் அருமை தம்பி விஜய், ஒன்ஸ் மோர் படம் பார்த்துட்டு வந்து அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்டு வருவார். நாங்கள் அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்காக, அதான் எங்கள் மூத்த அண்ணன் இவர், என் இளைய தம்பி அவர். நான் இப்போ அவருக்காக கொஞ்சம் இங்கிலீஷில் பேச வேண்டியதாக இருக்கு. ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அண்ட் பேஷன் டு சினிமா வாஸ் மை ஃபாதர்ஸ் ஃபோர்டே. லைக் வைஸ், ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா, that's the only reason you are here, sir. You've been a wonderful ambassador to our whole film field. You have inspired so many youngsters today who are coming into cinema, and God bless you for that. In spite of all of us being Tamils, we love you, Shah Rukh Khan. And the oldest brother in the Tamil industry and the youngest brother in the Tamil industry, they're all here. It's because they're part of Shivaji Ganesan's family. And we are humbled by your gesture that you've come down all the way from Bombay to take this award. And we are honored to give this award to you on my father's name. And the rest, I will let my oldest brother speak to you about it. Thank you. Bhai Saab, you'll have to forgive me. I'll have to tell them about you in their language. I understand. Now, ipa ivarukum Tamil puri aarambichircha. Hey Ram la aarambichathu ipa nallave puriyudhu. Shah Rukh Khan enbavar oru nalla nadigar, periya nakshatram, nallavar, panivanavar, idella ellarku theriyum. ஆனால் இங்கே நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது பட்டாணிக்காரன்ட்ட கடன் வாங்கக்கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும்னுவாங்க. நான் வாங்கியிருக்கேன், நான் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பட்டான் ஹீ கேம் அண்ட் ஒர்க் இன் மை ஃபிலிம் ஹே ராம், அதுக்கு சம்பளம் வாங்கலை. அந்த கடன் இன்னும் பாக்கி இருக்கு எனக்கு, அதை இன்னி வரலாம் இவர் கேட்கல. இப்படியும் பட்டான்கள் இருக்காங்க, இது அவருக்கு புரிய வேண்டியதில்லை, இது நமக்குள்ள. ஐ சட் ஐம் நாட் கோன் ட்ரான்ஸ்லேட் திஸ் ஃபார் யூ. ஸோ இது எங்களுடைய நட்பு. நட்புக்காகவும் என் மேலிருந்த பிரியத்திற்காகவும், சினிமா நல்ல சினிமா செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திற்காகவும் மட்டுமே அப்படி அவர் செய்தார். அந்த நட்பு இன்றும் தொடர்கிறது. அவங்க சொன்னாங்க பேஷன், அதனால தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே அதுக்காக தான் இருக்கோம். இந்த பேஷன் இவருக்கு நிறையவே இருக்கிறது, நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு இந்த வீட்டில் எத்தனையோ பிள்ளைகள், தமிழகமெங்கும் இருக்கும் நடிக்கும் பிள்ளைகள் எல்லாம் இந்த வீட்டிற்குள் நுழைய மாட்டாமா என்று காத்திருக்கும் போது அந்த மடியில் அமரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததற்காகவும், பிற்பாடு குடும்பமே சேர்ந்து என்னை அவர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டதற்காகவும் என்றென்றும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அந்த ஷெவாலியே அவார்டு ஒவ்வொரு வருடமும் முடிந்தால், பாக்கியம் இருந்தால் நானே கொடுக்க முன் வருவேன் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். First of all, வணக்கம் and good evening. Lot of people here, some on stage tonight, Mary included. I will take a little bit of time, and I'm sorry, I
don't speak Tamil so well. I'm trying to learn it. I did in my last film, so I'm learning it. Uy rode vandini, uy rode po mate. Betty, peace, aki, parcel, amiturave. This is, I know this is completely inappropriate what I'm saying, but this is the only Tamil I know. But I'd like to take this occasion because I do not get too many opportunities to come down in Tamil Nadu, to come down in Chennai, to meet all the wonderful people. Yes, all of you, of course, but meet all the wonderful people who, without knowing, have shaped my life, my career, and taught me that I should work hard and try to be as humble as possible in that work. I'd start with, of course, because Kamal sir is here. I remember the first time when I saw him in Mumbai, it was at a wedding, and I'm very emotional about this award, and I'm going to thank the family personally and tell you how much this means to me. But I need to recount a few stories of people who have made my life what it is. So tonight I have an occasion to thank lots of them, so please bear with me, all of you here in Chennai. So first of all, thank you. So I met Kamal sir at a wedding of my friend, and I went back home and told my family and my wife that, you know what, I touched him and now I can pass away and die. Not just as an actor, not just as a star, not just as an ambassador for this country. I think just as a human being, when I got to know him, while working for him in his film, Hey Ram, I realized that how much and how many times our lives are touched by great personalities like Kamal sir. Thank you so much. Also on the side, I will tell you, when I was shooting Hey Ram, he told me that I will not have to dub the film. I'll just have to come and act. He didn't tell me that I won't have to dub the film because it is a sync sound film. There is no dubbing, so I have to learn Tamil. So I did 43 takes of one line, which is my line of life, Appa Thupaki. I still haven't got it. I would say, Appa Thupaki, Appa Thupaki, Appa Thupaki. And I'm so sorry I didn't do it well. But thank you for letting me breathe the air that you breathe from, sir. Thank you. I have been in touch with a lot of wonderful people who have, like I said, molded my life. I don't know if Mani Ratnam sir is here. He gave me the opportunity to come and work here. Thank you very much, Mani sir. Santosh Sivan, who has been a guiding light and a wonderful technician. A.R. Rahman sir, who I don't think at the end of my career, if there is anything that will be remembered, it will be only Chaya Chaya. That's all. I'll be known as Chaya Chaya Khan. So thank you so much, sir. So many others, some of them I might forget, but Priyan sir and most of the people that I work in Mumbai, there was Ajit sir who had come and worked in the film. And yeah. And so all of them, all the people from Dowth have been very, very helpful in my career. And I would like to give a special mention. Last year I was here with Sondari and Aishwarya. They were very kind. You know, he's such a wonderful person. And I went and requested him. I said, you know what, I'm making a special effects film. Would you make a special appearance in my film? So Rajni sir came and he was so kind. I think the humility and the love that this part of cinema has given me and shown grace and taught me so much, I will not ever be able to thank you all enough, except for the fact that whenever I play against Chennai Super Kings, I want to win. There is no other place that I'm completely humble and extremely grateful to the state of Tamil Nadu and to Chennai and to the whole film industry and everyone here tonight. I don't know, I mean, your whole Shivaji's whole family is here,
And I want to recount a little story. I was very young. I think I was about 17, 18 years old. I was in Delhi. I was given 50 rupees to usher all the stars, all the big wigs into the studio. It was the National Awards night. And I had the privilege of being the usher to Mr. Sivaji Ganesan. And I remember I was to escort him from the makeup room. And I was to take him on stage. And unfortunately, you know, the steps were not nice. So he kind of leaned on me like this. And I had to take him up on stage because there was something wrong with the steps. And I truly believe tonight my life has come a whole circle. That Star Vijay Awards is presenting me with the Chevalier Sivaji Ganesan Award. I truly believe that because he leaned on me, I have become a star tonight. So thank you so much, Sivaji sir. And I thank you for being so kind, so humble, and being here present tonight. And I thank Maddie, I thank everyone. I want to thank Shriram sir. I want to thank Madhavan sir and Mahindran sir, everyone with Star Vijay Awards, for giving me this opportunity. And a special thanks to the whole family once again. I'm completely humbled and extremely grateful. I don't think I deserve this, but if Kamal Hassan sir says and the family says you take it, then who am I to question? So thank you very much. And I'll keep coming back. I'd love to work here with the great talent that the city has, the state has. I think Indian cinema is only progressive because of the filmmakers, the directors, the producers, the wonderful actors, the actresses, and thank you, Trisha. Thank you, Madhavan. I know them personally. All of you, I think Indian cinema is progressive around the world because of what all of you produce here. We learn from it. So please keep on working like this so we can keep learning and try to make some good Hindi films also. Thank you so much, sir. And thank you. This makes me very humble and very proud at the same time. Thank you, Chennai. Thank you, Star Vijay Awards. Thank you, all of you. I know it's very hot. Thank you for waiting. Match in Chennai, sir. Kolkata had a match in Chennai. Just now? They're having... Oh, yeah. He's trying to remind me of the last match we had with Chennai. It's a nightmare. And if I don't play for Kolkata Knight Riders, my favorite team is Chennai Super Kings. Yeah. It really is. But please forgive me. Whenever I play against you, I do pray for my team harder. But it is the best team in the tournament. But thank you. You guys have been gracious. Very, very wonderful. I can't, if I stay here longer, the good thing about sweating is that you can't tell I can cry with tears. So thank you very much. This is very, very emotional for me. Thank you, Mary. Thank you, everyone. Thank you, everyone. Thank you. Thank you, Shahrukh. You've been most humble and gracious. You keep complaining that we come and take the awards away. All the Madrasis take the awards away when they come to Bombay. So we thought we'll return one to you. But we are so... And you've returned it 10 times multiplied. So now for the next 10 years, keep coming to Mumbai, take the awards. And you know what? I don't give a damn because I've got the Chevalier Sivaji Ganesan Award. And I would really like to thank you for coming to Chennai. It's such an honor to have you with us. Thank you, sir. Thank you, madam. Thank you, Kamal sir. Thank you, sir. Thanks a lot. இந்த விஜய் டிவியினுடைய விருதுகளுக்கு பின்னணியில் மிகப்பெரிய பலமாக இருப்பவர்கள்
இந்த விஜய் விருது வழங்கும் நிகழ்வினுடைய அந்த ஜூரிகள் ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியாக நடுவுநிலை தவறாமல் நாமினேட் செய்யப்பட்ட எல்லா படங்களையும் பொறுமையோடு பார்த்து விருப்பு வெறுப்பன்றி தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து மிகப்பெரிய விவாதங்களுக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சிறந்த படம் எது சிறந்த நடிகர் யார் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் தங்களுடைய பங்களிப்பை முன்வைப்பதற்காக மிகப்பெரிய பணி செய்தவர்கள் நம்முடைய ஜூரிகள் நம்முடைய நடுவர்கள் அந்த நடுவர்களை இந்த மேடைக்கு அழைப்பதில் விஜய் அவார்ட்ஸ் பெருமை கொள்கிறது த ஜூரிஸ் ஆஃப் விஜய் அவார்ட்ஸ் சேது சார் கடந்த வருஷம் எல்லா வருஷத்திலும் இல்லாத அளவுக்கு அதிகமான படங்கள் வெளிவந்ததாக சொல்லியிருந்தீங்க ஒரு பக்கம் அது நல்ல விஷயம் அப்படினாலும் ஜூரிகளுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு இவ்வளவு படங்களுக்கு நடுவுல நல்ல நல்ல படங்களை தேர்வு செய்தல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சவாலான விஷயமா இருந்தது இந்த வருஷம் 2012 ஆம் ஆண்டு இதுவரை வரலாறு காணாத அளவில் தமிழ் சினிமாவில் 162 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி எத்தனை படங்கள் வந்ததில்லை இப்படியே போச்சுன்னா 2017 கிட்டத்தட்ட 2017 படம் ரிலீஸ் ஆனவங்க ரிலீஸ் ஆகும் இந்த வருஷம் என்னென்னா பெருசும் சிறுசுமாக நிறைய விஷயங்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருந்தது அதாவது 162 படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட வெற்றி வாகை சூடிய படங்கள் என்னமோ வழக்கம் போல 10% தான் இந்த வருஷம் வந்து யானை கும்கியும் ஹிட்டாச்சு ஈயும் ஹிட்டாச்சு பெரிய படங்களும் ஹிட்டாக இருக்குது சின்ன படங்களும் ஹிட்டாக இருக்குது விஜய்க்கு 2 படம் ஹிட்டு விஜய் சேதுபதிக்கு விஜய்க்கு 2 படம் விஜய் சேதுபதிக்கு விஜய் சேதுபதிக்கு 2.5 படம் ஹிட்டு சின்னதா 5D கேமரால எடுத்த பாலாஜி சக்திவேலுடைய வழக்கு இன்னும் ஹிட்டு நடுவுல பக்கத்தை காணும் ஹிட்டு அதிக செலவு செய்த நானியும் ஹிட்டு சங்கர் சார் போன்ற ஜாம்பவான்கள் பாலாஜி சக்திவேல் போன்ற ஜாமல்கள் அவங்களும் ஹிட்டு கொடுத்துருக்காங்க சின்ன பாலாஜி இத்தனை பாலாஜி தமிழ் சினிமாவில் வந்ததே கிடையாது பெரிய பாலாஜி ப்ளஸ் தி அதர் ஸ்மால் பாலாஜிஸ் எல்லாருமே வந்து வெற்றி பாகை சூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த 2013 ஓகே நிறைய படங்கள் நல்ல படங்களாக இருக்கிற போது வெற்றிமாறன் உங்களை போன்ற ஒரு இயக்குநருக்கு ஒரு படத்தை இது நல்ல படம் தான் ஆனால் இதுக்கு ஒரு விருது கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி நெருக்கடிகள் நிறையா வந்துச்சா ஏன்னா நிறைய நல்ல படங்கள் இந்த வருஷம் இருந்திருக்குங்கிறாங்க 2012 அந்த நெருக்கடிகளோடு சேர்ந்தது தான் இந்த ஜூரியாக இருக்கிற அந்த ஜாபு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகே ராண்டி டெக்னிக்கலாக எந்த அளவு நம்ம எலிவேட் ஆகி வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க அந்த ஆஸ்பெக்ட் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐ மீன் டெக்னிக்கலாக பயங்கர அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு பட் இந்த வருஷம் அவார்ட் கொடுத்தது வந்து ஜஸ்ட் மேர்லி அவன் டெக்னிக் மட்டும் கொடுக்கல கிராஃப்ட்மேன்ஷிப் ஆஸ் வெல் அஸ் கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கோம் ஓகே விஜய் அவார்ட்ஸில் நம்ம கொடுக்க போகிற விருதுகள் டெக்னிக்கல் கேட்டகரி அவார்ட்ஸ் அதை ஜூரிஸ் கையால் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஸோ டெக்னிக்கல் கேட்டகரி அவார்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் யார் அப்படிங்கிறது அதை நாமினிஸ் ஆ பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் த நாமினிஸ் ஆர் கேப்ரியலா வில்கின்ஸ் முகமுடி கணேஷ் கும்கி குணல் ராவல் தீபாலி நூர் சாய் ஃபார் நண்பன் எஸ் ராஜேந்திரன் ஃபார் அரவான் Vinisha Arora and Serene for Poda Podi. The winner is... The winner for the best costume designer for this year 2012 is... Tiri S. Rajendran Aravan. Hey! Theriyamana? Idhu poi morichikitte. Vettala? Naaku varavaran irukne. Oru vettala eduthukuren.
டிசைனர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு விஜய் அவார்ட்ஸ் இதோ. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். அடுத்த விருது ரொம்ப முக்கியமான விருது. இயக்குனர் சங்கர் போன்ற பிரம்மாண்டமான இயக்குநர்களுடைய ஃபேண்டசியும் பாலாஜி சக்திவேல் போன்ற யதார்த்தமான கதைகளை சிருஷ்டிக்கக்கூடிய இவர்கள் இருவருடைய விஷயங்களையும் ஏவிஎம்முக்குள்ளேயே அழகாக உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த பிரம்மாக்கள் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கான விருது. 2012 சிறந்த ஆர்ட் டைரக்டர் யார்? த நாமினீஸ் ஆர் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர். த நாமினீஸ் ஆர் முத்துராஜ் நண்பன், கொழுக்கானா மொழுக்கானா நல்ல பழுத்து பழுத்து தழுக்கானா, இழச்சானா கொழச்சானா ரொம்ப செதுக்கி செதுக்கி உழைச்சானா, ஆர் கே விஜய் முருகன் அருவா. சுனில் பாபு துப்பாக்கி. வேரபாலன் கும்கே. The winner is ஆர் கே விஜய் முருகன் அரவான். வாண்ணே சக்கம்மா, வாக்கு எப்படி பழிச்சிச்சா? ஒரு சொல் தப்பிலையே. எப்படி வாக்கு சக்கமாதனாலும் நாக்கு சிமிட்டி இதுல சும்மாவா? அது சரி சரி, ரொம்ப சிமிட்டாம மந்தைக்கு போயிட்டு வா, நான் பாக்கா துப்பா. அரவான் ஒரு பீரியட் ஃபிலிம், அந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது எப்படி இருந்தது உங்களுக்கு? என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். ஆக்சுவலி வந்து பீரியட் ஃபிலிம்ன்றாவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது தான் கொடுப்பாங்க. என்னை ஃபஸ்ட் டைம் டேரக்டர் கூப்பிட்டு பீரியட் ஃபிலிம் பண்ணதுமே கொஞ்சம் பயந்தான் இருந்தது. அப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணதில் ஈஸியாக தான் சார். வாழ்த்துக்கள் சார், இன்னும் நிறைய விருதுகள் நீங்கள் பெற வேண்டும் என்று விஜய் டிவி வாழ்த்துக்கிறது. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ட் அடுத்த விருது 2012 சிறந்த ஸ்டண்ட் டைரக்டர் யார்? சண்டை பயிற்சி. த நாமினீஸ் ஆர் பெஸ்ட் ஸ்டண்ட் டைரக்டர். த நாமினீஸ் ஆர் அனல் அரசு தடையார தாக்க, துப்பாக்கி, பீட்டர் ஹைன் மாற்றான், ராஜசேகர் முப்புறதும் உன் கற்பனைகள், Silva 3 The winner is Anala Rasu. அனல் அரசு அவர்களுக்கு பதிலாக அருண் விஜய் அவர்கள் இந்த விருதை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அருண்
தேங்க் யூ அருண் விஜய் யூ ஆல்வேஸ் லைக் ஸ்டண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் அனலர்ஸ் அவர்களுக்காக இந்த விருதை நீங்கள் வாங்கிருக்கீங்க ஹவ் டு யூ ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தடையற தாக்கக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சி கிட்டத்தட்ட நாலு நாமினிஸ் நாலு கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கும் ஐ தேங்க் விஜய் அவார்ட்ஸ் அண்ட் த ஜூரி அண்ட் இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நாள் ஸோ எங்கள் டீமுக்கு கிடைச்ச ஒரு ரெகக்னிஷன் அண்ட் மற்றபடி சொல்லணும்னா மகிழ் சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அவருக்கு முதல் நன்றி எங்கள் டிரெக்டர் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி என்னோடய ஃபாதர் இன் லா டாக்டர் என் எஸ் மோகன் அண்ட் என் பிரதர் இன் லா ஹேமந்த் அவர்கள் இந்த படத்தை என்ன நம்பி படத்தை எடுத்ததுக்கு ஐ திங்க் ஹவ் ஜஸ்ட் டன் ஜஸ்டிஸ் த ரோல் அண்ட் மற்றபடி இந்த படத்தை எல்லாரும் அவ்வளோ பாராட்டினதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அருண் விஜய் தேங்க்ஸ் அ லாட் நெக்ஸ்ட் கேட்டகரி 2012 ஆண்டினுடைய பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் சிறந்த ஒளிப்பதிவாளர் யா த நாமினீஸ் ஆர் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் த நாமினீஸ் ஆர் கோபி அமர்நாத் பீட்சா பிரேம் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலம் எதிரியாகி உனக்கு ஈத்தாசா பிரிவு 307 கீழே 7 ஆண்டுகள் கண்காவல் தண்டனையும் SD Vijay Milton Varken 18/9 ஈத்தாசா பிரிவு 354 கீழே 4 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வைத்து தீர்ப்பளிக்கிறேன் சித்தார்த் ஆர்வான் மெம்பர் பேர் சொல்லி யாராவது துப்பு வாங்கினாங்களா ஆஹா இல்லையா இல்ல சுகுமார் தடையார தாக்க The winner is Winner is Gopi Amarnath for pizza விஜய் சேதுபதி எல்லா விஷயமே சினிமாவில் உங்களுக்கு டெக்னிக்கல் சைடு ரொம்ப பிடிக்கும் பாதி ஒளிப்பதிவாளராக இருந்துருக்கீங்க அவர் தானே இல்ல ஒரு ஷாட்ல தெர்மோகுளோட பிடிச்சிருக்காரு சரி கையில ஆல் தி வெரி பெஸ்ட் ஒரு பெரிய थैंक यू सो मच थैंक यू எஸ் ராண்டி ஐ மீன் சினிமாட்டோகிராஃபி கேட்டகரி வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்தது பிகாஸ் ஒரு பிரம்மாண்டம் அப்படினு பாத்தீங்கன்னா நானின்ற படம் VFX பேஸ் பண்ண படம் பிரில்லியண்டா இருந்தது கும்கில வந்து சுகுமார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு நேச்சர் ஷாட்ஸா இருக்கட்டும் கேமரா ஆங்கிள் கம்போசிஷன் எல்லாமே பிரில்லியண்டா இருந்தது அட் தி சேம் டைம் பெரிய கேமராமேன் பாத்தீங்கன்னா நீரோஷா தாண்டவம் பில்லால ஆர் டி ராஜசேகர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க பட் நான் வந்து இவருக்கு நான் இல்லை நாங்கள் சேர்ந்து டிசைட் பண்ண ரீசன் வந்து ஒரு நியூ டேலண்ட்டை புதுசாக நிறைய விஷயம் அந்த படத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு 5 படம் பண்ண ஒரு கேமராமேன் ஒரு டார்ச்லைட் வச்சு ஒரு படம் எடுக்கிறவங்கள பயப்படுவாங்களோ ரொம்ப கான்ஃபிடண்டாக பண்ணியிருக்காப்புல அதனால தான் இந்த அவார்டு அவர் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் மை த என்டையர் க்ரூ ஆஃப் பீட்சா my producer Sivi Kumar Karthik Subraj my director and last year ide idla vandu my master took the award ps vinod for arunya kantam so proud to be his session any which ways and thank you so much vijay tv and thank you jury thank you so much thank you thank you adutadaga nam paarka viruppadu best editor the nominees are 3-2 A. Shrikar Prasad, Tupaki.
அய்யோ அம்மா இரிதே இரிதே கோபி கிருஷ்ணா வர்க்கேன் 18/9 அய்யோ அம்மா அப்பா கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ் நான் இ Leo John Paul Pizza Praveen KL and NB Shrikant Tadeyara Thakke The winner is Kotagiri Venkateshwara Rao Nan E நானி படத்தோட எடிட்டர் நான் தான் கோட்டகிரிங் பேசுகிறோம் ஸ்டார் விஜய் அவார்ட்ஸ்லேருந்து நானி படத்துக்கு எனக்கு பெஸ்ட் எடிட்டர் அவார்டு கிடச்சதுக்கு விஜய் டிவிக்கும் அந்த க்யூக்கும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண க்யூவும் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் 2012 ஆண்டுடைய ஸ்பெஷல் ஜூரிஸ் அவார்ட் ஜூரிஸ் எல்லாம் இந்த படத்தை கௌரவிக்கணும் இதுபோன்ற முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதை மோட்டிவேட் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் அந்த அவார்டு இது பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் அவார்டு இது ஏற்பட காரணம் என்னவென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் ஏதோ ஒரு விதத்தில் ஃபிட் ஆகாது ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது படம் நம்ம ஜூரியில் பட்டதுன்னா அதற்காக ஒரு சிறப்பு ஜூரி அவார்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அதற்காக இந்த வருடத்தில் ரெண்டு மூணு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு அண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இது வந்து வெற்றி மாறினவர்கள் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் ஃபார் அ ஃபிலிம் கோஸ் டு ஆரோஹணம் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நான் எவ்வளவோ தேவலாம் என்னை மட்டும் மேலே படிக்க வச்சுருந்தாங்க நான் ஒபாமா மாதிரி பிரசிடென்ட் ஆயிருப்பேன் இப்போ நினச்சி என்ன பண்ணுறது படத்தோட டைரக்டர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய துணிச்சலான அட்டம்ப்ட் அதுவும் ஃபர்ஸ்ட் படம் ஒரு விமன் டைரக்டர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து ரொம்ப சின்சியராக அதை அட்டம் பண்ணதுக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய பாராட்டு நம்ம கொடுக்குறோம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் இதற்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு ஒரு மென்ஷன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எதிர்பார்க்கல ஏன்னா எதிர்பார்த்துட்டோன்னு அப்புறம் வரலைன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும் அதனால் எதிர்பார்க்கல பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ வாண்ட் டு சே சம்திங் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கான எக்ஸ்போஷர் கொடுத்த கமல் சாருக்கும் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த அனூப் சாருக்கும் த ப்ரொடியூசர் ஆஃப் ஆரோகணம் தென் எனக்கு அன்கண்டிஷ்னலாக சப்போர்ட் பண்ண என்னோடய ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் அண்ட் மை ஃபேமிலி தென் யூனோ இந்த படத்தை பாராட்டி யூனோ எங்களை என்கரேஜ் பண்ண வெட்ரன்ஸ் லெஜெண்ட்ஸ் லைக் கேபி சார் பாரதிராஜா சார் எஸ்பி முத்துராமன் சார் அண்ட் ஆல் த அதர் பீப்புள் ஹூ கங்க்ராச்சுலேட்டட் அஸ் இன்க்ளூடிங் த ப்ரெஸ் இந்த படத்தை தைரியமாக வாங்கின ஜே சதீஷ்குமார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி இன்னும் படங்களை நாங்கள் கொடுப்போம்னு ஐ ப்ராமிஸ் யூ இதுக்கு எல்லாத்துக்கும் க்ரௌனிங் க்ளோரி மாதிரி இந்த விஜய் அவார்ட்ஸ் I thank the jury members and Vijay TV for this wonderful honor. Thank you. Thank you. Thanks a lot. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி ஆக்சுவலா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 15 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கஷ்டப்பட்டு அடுத்த படத்தை பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து வேறொரு தளத்திற்கு இளம் இயக்குநர்கள் வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும் புதிய புதிய சிந்தனைகளுக்கு இடமளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு விஜய் அவார்ட்ஸ் இந்த முறை ஒரு புதிய கேட்டகரியை கொண்டு வந்திருக்கு அது ஒரு ரெட் கார்பெட் ஃபார் யங் டிரெக்டர்ஸ்
இளம் இயக்குநர்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜூரிக்கள் குழுவை உருவாக்கி அந்த ஜூரிக்கள் நிறைய படங்களை பார்த்தாங்க. இந்த கான்டெஸ்ட்டுக்கு நிறைய பேர் ஏகப்பட்ட எண்ணிக்கையில் எக்கச்சக்கமான தங்களுடைய படைப்புகளை அனுப்பியிருந்தார்கள். அதிலிருந்து சிறந்த படங்களை தேர்வு செய்து அதிலிருந்து ஒருவருக்கு 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ் ரிலீஸுக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. அதோடைய ஒரு ஜூரி தான் திரு ராஜேஷ் அவர்கள், இன்னொரு ஜூரி திரு ராம் அவர்கள். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ ராம் அண்ட் ராஜேஷ். இந்த கேட்டகரி பற்றி சொல்ல முடியுமா, இது என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது, இதில் எவ்வளோ படங்கள் பார்த்தீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? ஆக்சுவலாக வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பெரிய ரொம்ப நல்ல ஒரு விஷயம் விஜய் அவார்ட்ஸ், ஆக்சுவலாக விஜய் டிவி இந்த ஒரு விஷயம் பண்ணது. ஏன்னா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே சொன்ன மாதிரி யூடியூப்பில் படத்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த படம் வந்து செலக்ட் ஆனால் அவங்களுக்கு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மையிலே நான் படம் பண்ணும்போது எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே. இதில் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கான்செப்ட் கொடுத்தோம், இது இந்த பேட்டர்னில் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம் இதில் அவங்க அனுப்ப முடியாது, ஸோ அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் ஷூட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தது வந்து ராம் சார், அனைமா ராம் சார் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் என்னை விட பெட்டராக இந்த கேட்டகரி பற்றி. ராம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 500 படங்கள் கிட்ட வந்துச்சு. எங்கேயோ தச்சம்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், சிங்கப்பூர், இப்படி குக்கிராமத்துலேருந்து வெளியூர்லேருந்துலாமே வந்துச்சு. இந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலிமா என்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா, இனிமேல் ஒரு ஃபிலிம் ரைட்டர் சென்னையிலேருந்து வர வேண்டாம், அவர் இருக்க ஊர்லேயே படத்தை எடுத்து அங்கேயே ரிலீஸ் பண்ணிடுவாரோங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் இப்படிப்பட்ட யங் டேலண்ட்ஸ்க்கு விஜய் டிவி வாய்ப்பு கொடுக்குறங்கிறது அதை ஒரு அதை அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இது விஜய் டிவிக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள். எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு பட்ட விஷயங்கள்லாம் இருந்துச்சா, இப்படியெல்லாம் இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்னு எக்ஸைட் பண்ண வச்சுதா அந்த படங்களை பார்த்தபோது? இது கிட்டத்தட்ட ஒரு 11 படங்கள் இறுதிச்சுட்டுருக்கு வந்துச்சு. அதில் வந்து ஒரு ரொம்ப சர்ரியலிஸ்டிக்கான படங்கள் கூட இருந்துச்சு, ஒரு டிப்பிக்கல் மெயின் ஸ்ட்ரீமாக இல்லாமல். குறிப்பாக சொல்லணுன்னா சுவர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வேற ஒரு ஜேர்னர்லேயே அந்த ஷார்ட் ஃபிலிம் கதை சொல்லியிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு லைலோ காலேஜ் ஸ்டூடெண்டோடைய ஷார்ட் ஃபிலிம், அவர் பேர் மாறன்ட்டு ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் வெவ்வேறு ஊரில் இருந்து. ஸோ இதில் ஏகப்பட்ட ஜேர்னஸ் இருந்துச்சு தமிழ் சினிமாவில், இது வரைக்கும் பார்க்காத ஜேர்னஸ்லாம் கூட அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்துச்சுங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதில் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான புதிய புதிய டேலண்ட்ஸ், நாமினிஸ்க்கே கடுமையான போட்டிகள் இருந்தது. ஸோ அந்த குறும்பட பிரிவில் த நாமினிஸ் ஆர் யார் யாருன்னு பார்க்கலாம். பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். பாலமுருகன் ஃபார் முள்ளின் நிழலும் குத்திற்று. அம்மா சாமி கிட்ட போயிருச்சா? கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்துல தான் நம்ம சந்தோஷம் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம்ல. ராணா ஃபார் குரங்கு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? சித்தார்த் பாபு ஃபார் காஃபி. அது வந்து எது? ஐ லவ் யூ. வந்துட்டேடா. என்னடா சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு. மாமுண்டி எந்த பஸ்ல? ஃபார் வாரண்ட். பிபியா ஆர்டினரியா? விஜயராகவன் ஃபார் சுவர். And the winner is Ram மற்றும் ராஜேஷ் அவர்கள். அதை அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோம். வாரண்ட். அந்த நம்பர் இருக்க அட்ரஸ்ல யாரும் இல்லை, நல்லா விசாரிச்சிட்டீங்களா? சரி, அந்த நம்பருக்கு வந்து இன்கமிங் அவுட் கோயிங் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. உனக்கு தான் வேண்டாம் இருக்கு, சாப்பிடுப்பா. அடுத்த பெரிய இயக்குநர்களாக வரப்போகிறவர்களை அடையாளம் காட்டும் முயற்சியில் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப கடுமையான காம்படிஷனுக்கு நடுவில் இது ஜெயிச்சிருக்கு. 10th 3 பேருமே
வித்தியாசமான ஜூரிக்கள். ராஜேஷ் ஒரு ஜானர்னா, ராம் ஒரு ஜானர், கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு ஜானர். இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு அபிப்பிராயம் பெற்ற ஒரு படம் தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிறதான். முதல் முறையாக இந்த விருதை நீங்கள் தான் வாங்குறீங்க. ஓவரால் விஜய் அவார்ட்ஸ்லேயே நீங்கள் ஹிஸ்ட்ரி தான். ஏன்னா எத்தனை முறை இனிமேல் யார் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இந்த அவார்டை வாங்கினவர் நீங்கள் தான். எப்படி உணர்கிறீர்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வெரி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். இஸ் ரொம்ப இமோஷனலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கார். ஒரு கலைஞனுக்கு மறுபடியும் கைத்தட்டல் மட்டுமே உணவு. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். Thank you. Yes, சொல்லுங்க. இந்த 7th annual விஜய் அவார்ட்ஸில் ஃபஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஷார்ட் ஃபிலிமை செலக்ட் பண்ண விஜய் டிவி ஜூரிஸ், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராம் சார் அண்ட் ராஜேஷ் சார் அண்ட் கௌதம் வாசுதேவன் சார். எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விஜய் அவார்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ராஜேஷ் அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் ராம். தேங்க்ஸ் அ லாட்.